அனைவருக்கும் வணக்கம். மரபு கல்வி என்ற தலைப்பில் இப்பொழுது சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். நல்ல உரையில் கல்வி குறித்த உரை என்பது இது எனக்கு தெரிந்த முதல் முறை. பொதுவாக நாம் மரபு என்ற சொல்லை மிக அதிகமாக சமீப காலத்தில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். மரபு என்ற சொல் வேளாண்மை, உணவு, மருத்துவம், கட்டுமானம், அறிவியல் ஆகிய துறைகள் அனைத்திலும் ஏறத்தாழ நிலைநாட்டப்பட்டு விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த துறைகளில் எல்லாம் மரபு சார்ந்த சிந்தனைகளை முன்வைப்பவர்களும் அந்த சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பவர்களும் இப்பொழுது பெருகிவிட்டார்கள். மிகவும் மோசமான நிலையில் காப்பாற்றுவதற்கு யாராவது வரமாட்டார்களா என்ற அவல நிலையில், எப்படி காப்பாற்றுவது என்று யாருக்கும் தெரியாத ஒரு குழப்பமான நிலையில் தவித்துக் கொண்டிருக்கும் துறை என்று நான் நினைப்பது கல்வித்துறையை. மருத்துவத்துறை காலகாலமாக நம்முடைய மரபு தொடர்ச்சி விட்டுக் கொடுக்காமல் போராடி கொண்டே வந்த காரணத்தால் இன்றைக்கு சளி, காய்ச்சல், உடல் வலிகள், தீவிர நோய்கள் ஆகியவை அனைத்திற்கும் மரபு வழியில் தீர்வு உண்டு என்ற நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். அந்த நிலை இன்னும் முழுமையாக போய் சேரவில்லை. இந்த மரபு மருத்துவத்தை கடைபிடிப்பவர்கள் எண்ணிக்கை, மருத்துவத்தை புரிந்து கொள்பவர்கள் எண்ணிக்கை இன்னும் பெருகவில்லை. ஆனால் ஏறத்தாழ 5000-6000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் நீடித்துக் கொண்டிருக்கும் மருத்துவம் இன்றைக்கும் அழிந்துவிடவில்லை என்ற நிலை மருத்துவத்துறையில் இருக்கிறது, கட்டுமானத்துறையில் இருக்கிறது. மரபு கட்டுமானங்கள் எல்லாம் எழுப்பப்படுகின்றன. வேளாண்மை, ஐயா நம்மாழ்வாருடைய அயராத உழைப்பு, உண்மையான உழைப்பு, சுயநலமற்ற உழைப்பு காரணமாக மரபு வேளாண்மை என்பது மிகவும் வெற்றிகரமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கடுகு பயணத்துக்காக ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா ஆகிய பகுதிகளுக்கு சென்றுவிட்டு வந்த வகையில், அடிக்கடி கர்நாடக பகுதிக்கும் நான் சென்றுவிட்டு வருகிறேன் என்ற வகையில், தென்னிந்திய பகுதிகளில் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய இயற்கை வேளாண் வெற்றியை தென்னிந்தியாவின் வேறு எந்த பகுதியும் அடையவில்லை என்று நான் நேரடியாக பார்த்துவிட்டு வருகிறேன் ஒவ்வொரு முறையும். ஏன் அவர்களால் அந்த நிலைக்கு வர முடியவில்லை என்றால், இந்த தமிழ் மண், இந்த தமிழ் மரபு, இந்த தென்னாடு நம்மாழ்வார் என்ற ஒரு செல்ல குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையின் வழியாக இந்த இனத்தின், இந்த மண்ணின், இந்த ஒட்டுமொத்த புவிச்சூழலின் இயற்கை மரபை, வேளாண் மரபை மீட்டெடுக்க வைத்திருக்கிறது. அப்படி ஒரு குழந்தை ஆந்திராவிலோ, தெலுங்கானாவிலோ, கர்நாடகாவிலோ பிறக்கவில்லை என்பதால் அவர்கள் நம் அளவுக்கு இயற்கை வேளாண்மையில் முன்னேறவில்லை என்பதுதான் அங்கெல்லாம் சென்றுவிட்டு வந்த பிறகு நான் புரிந்து கொண்டது. எல்லா துறைகளும் மனித வாழ்க்கைக்கு தேவையான துறைகள் அனைத்தும் மரபு வழியில் மீட்டெடுக்கப்பட்டுவிட்ட அல்லது மீட்டெடுக்கும் பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கல்வித்துறையை யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. அங்கே கை வைப்பதற்கு அச்சமாக இருக்கிறது. இங்கே மரபு பற்றி, கல்வியில் மரபு சிந்தனைகளை பற்றி பேசுவதற்கு தயக்கமாக இருக்கிறது. மரபு வழி கல்வி என்ற ஒன்றை முன்வைப்பதில் ஏராளமான நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. ஒன்றல்ல, இரண்டல்ல, ஏராளமான நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. நானும் கடந்த 15 ஆண்டுகாலமாக ஊடகத்துறையில் இருந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு வரை கல்வித்துறையில் சமூகம் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், உள்வாங்கிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வரை கல்வித்துறையில் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று சொல்பவர்கள் மாற்றங்களை செய்து கொண்டிருப்பவர்கள். அவர்களுடைய மாற்றங்களுக்கான அடிப்படை சிந்தனையாக மாற்று கல்வி என்பதைத்தான் முன்வைக்க முடிகிறதே தவிர மரபு கல்வி என்பதை முன்வைக்க முடியவில்லை. மாற்று கல்வி வேறு, மரபு கல்வி வேறு, மாற்று மருத்துவம் வேறு, மரபு மருத்துவம் வேறு, மாற்று கட்டுமானம் வேறு, மரபு கட்டுமானம் வேறு. கட்டுமானத்துறையில் அதிகமாக சிமெண்டும் கம்பியும், அதிக செங்கற்களும் பயன்படுத்தாமல், அதிக மணல் பயன்படுத்தாமல் ஒரு கட்டுமானம் முறையை உருவாக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் லாரி பேக்கர் என்ற ஒரு அயல் நாட்டுக்காரர் கேரளாவில் தங்கி ஒரு கட்டுமான தொழில்நுட்பத்தை உருவாக்கினார். அது ஆல்டர்னேட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்றுதான் அது சொல்லப்படுகிறது. அது உண்மையிலேயே ஆல்டர்னேட் தான். அது மரபு கட்டுமானம் அல்ல, மாற்று கட்டுமானம். ஏன் மரபு கட்டுமானம் தான் சரியானது, அதுதான் உண்மையானது என்று நான் முன்வைக்கிறேன் என்றால்,
நமக்கு குறைந்த அளவுக்கு கூட சிமெண்ட் தேவையில்லை, மிக குறைந்த அளவு கூட கம்பி தேவையில்லை, மிக குறைந்த அளவு கூட ஆற்று மணல் தேவையில்லை. நீங்கள் மரபு கட்டுமானத்தை புரிந்து கொண்டு அதை அந்த சிந்தனையின் அடிப்படையில் தொழில்நுட்பங்களை புரிந்து கொண்டு வீடு கட்டத் தொடங்கினால் உங்களுக்கு குறைந்த அளவு கூட இயற்கை வளத்தை சுரண்ட வேண்டிய தேவையில்லை. இப்படி மரபு சிந்தனைகளை ஒதுக்கிவிட்டு மாற்று சிந்தனைகளை நோக்கி போகும் பொழுது குறைந்த அளவாவது சிமெண்ட் தொழிற்சாலைகள் இந்த பூமியில் இருக்க வேண்டும், குறைந்த அளவுக்காவது இரும்பு தொழிற்சாலைகள் இந்த பூமிக்கு வேண்டும். ஒரு மரபுவாதியால் இயற்கை வளங்களை சிதைக்காமல் வாழ முடியும், மாற்று சிந்தனைவாதிகளால் இயற்கை வளங்களை குறைந்த அளவுக்கு மட்டும் சிதைத்துக் கொண்டு வாழ முடியும். இதுதான் மாற்று மரபு ஆகிய இரண்டுக்குமான வேறுபாடு என்பது என்னுடைய புரிதல். அந்த வகையில் கல்வி முறையில் மாற்று கல்வி இங்கு தொடர்ந்து பேசப்படுகிறது. அயல் நாடுகளில் உருவான மாற்று கல்வி முறைகள், கற்பிக்கும் முறைகள் இங்கே பள்ளிக்கூடங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. மாற்று கல்வி முறை என்ற பெயரில் இங்கே உருவெடுத்து வளர்ந்திருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இந்த சமூகத்தின் பொருளாதார நிலையை சிதைக்காத வகையில் தங்களை வளர்த்துக் கொள்கின்றனவா? இந்த சமூகத்திலிருந்து பொருளாதாரத்தை பிடுங்காமல் ஒரு மாற்றுக் கல்வி இங்கே இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி ஒரு மாற்றுக் கல்வி முறையை இங்கு இல்லை. ஏதேனும் தனிநபர்கள் அவர்களுடைய அறச்சிந்தனை காரணமாக அப்படி நடத்தலாம். ஆனால் மாற்றுக் கல்வி முறை என்ற பெயரில் நடத்தப்படும் மிக பெரும்பான்மையான பள்ளிக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள் மிக அதிகமான கட்டணத்தை நன்கொடை என்ற பெயரிலும் கட்டணம் என்ற பெயரிலும் வசூல் செய்து மாற்றுக் கல்வியை குழந்தைகளுக்கு கற்றுத்தருவதாக கூறிக்கொள்கின்றன. ஒரு பள்ளிக்கூடத்தை பற்றி வியப்பாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். இயற்கை வேளாண்மையின் மீது பிடிப்பு கொண்டவர்கள், எளிமையான வாழ்க்கை முறையின் மீது பிடிப்பு கொண்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தை பற்றி வியப்பாக பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். அதுதான் ஆல்டர்னேட் எஜுகேஷனுடைய அருமையான பள்ளிக்கூடம் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாயோ 1.5 லட்சம் ரூபாயோ கட்டணம் என்பதையும் அவர்கள் பெருமையாகவே சொல்கிறார். ஒரு ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணம் அல்லது 1.5 லட்சம் ரூபாய் கட்டணம் வாங்கி கொண்டு கல்வி கற்பிக்கும் ஒரு நிறுவனம் ஆல்டர்னேட் எஜுகேஷனை சொல்லிக் கொடுத்தால் என்ன, அல்லது அருந்து போன எஜுகேஷனை சொல்லிக் கொடுத்தால் என்ன? இங்கே எதை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, கல்வியை நீங்கள் என்னவாக பார்க்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். கல்வியை பொருள் ஈட்டும் ஆதாரமாக பார்க்கிறீர்களா, அல்லது கல்வி இந்த சமூகத்தின் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமை என்று பார்க்கிறீர்களா? இந்த சமூகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், அது அவர்களுடைய அடிப்படை உரிமை என்று பார்த்தால் கல்வியை ஒரு தொழிலாக மாற்றும் சிந்தனை யாருக்கும் வராது. ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கு தேவையான செலவு தொகையை அதில் பணியாற்றுபவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை மட்டுமே பெற்றுக்கொண்டு கல்வி கற்பிக்கப்பட வேண்டும். அதுதான் கல்வி உரிமை என்ற சொல்லுக்கு பொருள். எந்த நவீன கல்வி நிறுவனமாவது கல்வியை வணிகமயமாக்காமல் இருக்கிறதா, அல்லது எத்தனை ஆல்டர்னேட் எஜுகேஷன் அமைப்புகள், மாற்று கல்வி அமைப்புகள் கல்வியை வணிகமயம் ஆக்காமல் இருக்கின்றன என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதில், அல்லது மிக பெரும்பான்மையினர் அப்படி இல்லை என்று பதில் சொல்லலாம். இந்த பொருளாதார காரணங்களை இவர்கள் அடுக்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த கல்வி நிறுவனங்கள் கட்டி எழுப்பப்படும் முறைகளையும் நான் பார்க்கிறேன். மாற்றுக் கல்வி என்ற பெயரில் கட்டப்படும் நிறுவனங்கள் இப்பொழுது ஒரு புதிய அவதாரத்தை எடுத்திருக்கின்றன. அந்த புதிய அவதாரம் என்னவென்றால், மாநகரங்களிலிருந்து ஒதுங்கி இருப்பது, கிராமங்களில் பள்ளிக்கூடத்தை கட்டுவது. அந்த பள்ளிக்கூடத்தை எல்லாம் பார்த்தாலே இது ஒரு மாற்றுக் கல்வி நிறுவனம் என்று சொல்லலாம். லாரி பேக்கர் முறையில் செங்கற்கள் அதிகமாக பயன்படுத்தி கட்டுவது, சிமெண்ட் பூசாமல் விடுவது, இது ஒரு அடிப்படையான அடையாளம். வட்டமாக அல்லது அருங்கோணமாக கட்டுவது, வழக்கமான பள்ளிக்கூடம் செவ்வகமாக இருக்கும் என்றால் இந்த பள்ளிக்கூடங்கள் அருங்கோணமாகவோ எண்கோணமாகவோ வட்டமாகவோ இருக்கும். வழக்கமான பள்ளிக்கூடத்தில் சிமெண்ட் பூசினால் இந்த பள்ளிக்கூடம் சிமெண்ட் பூசாமல் இருக்கும். வழக்கமான கட்டடங்கள் பள்ளிக்கூடங்கள் மேலே ஆர்சி ஓட்டு போட்டிருந்தால் இந்த பள்ளிக்கூடங்கள் ஓடு போட்டிருக்கும். வழக்கமான பள்ளிக்கூடங்கள் நகரத்தில் இருந்தால் இந்த பள்ளிக்கூடம் எல்லாம் கிராமத்தில் இருக்கும். வழக்கமான பள்ளிக்கூடங்களுக்கு காம்பவுண்ட் சுவர் எழுப்பியிருந்தால் இந்த பள்ளிக்கூடங்களுக்கு உயிர் வேலி எழுப்பப்பட்டிருக்கும். வழக்கமான பள்ளிக்கூடங்களில் குரோட்டன் செடிகள் வளர்க்கப்பட்டால் இந்த பள்ளிக்கூடங்களில் மூலிகை செடிகளும் காய்கறி செடிகளும் வளர்க்கப்பட்டிருக்கும். வழக்கமான பள்ளிக்கூடங்கள் 1 லட்சம் ரூபாய் கட்டணம் வாங்கினால் இந்த பள்ளிக்கூடங்கள் 1.5 லட்சம் ரூபாய் கட்டணம் வாங்கும். இதுதான் மாற்றுக் கல்வி என்ற பெயரில் இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கும் அற்புதம்.
இந்த தோற்ற மயக்கங்களையும் இவ்வாறான போலித்தனங்களையும் மீண்டும் வணிக மயத்திற்குள் கல்வியை கொண்டு செல்வதற்கு பலர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பொருளாதார நோக்கங்களை பற்றி கூட எனக்கு உண்மையில் பெரிய கவலை இல்லை. இருப்பவர்கள் கொண்டு போய் கொட்டுகிறார்கள், அது அவர்கள் தலைவிதி அல்லது அவருடைய விருப்பம். திறமை இருப்பவர்கள் வாங்குகிறார்கள், விருப்பம் இருப்பவர்கள் கொட்டுகிறார்கள், அது உங்களோடு போகட்டும். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், மாற்றுக் கல்வி என்ற பெயரில் நீங்கள் என்ன பாடத்திட்டத்தை வைத்திருக்கிறீர்கள், அல்லது பெற்றோருக்கு மாற்றுக் கல்வி என்ற பெயரில் என்ன பாடத்திட்டத்தை பற்றி புரிதல் இருக்கிறது? உங்கள் குழந்தைக்கு எதை சொல்லித்தர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? உங்கள் குழந்தை 10ஆம் வகுப்பு வரை படிக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும், என்ன தெரிந்திருக்க கூடாது? பெற்றோருக்கு இதை பற்றி ஏதாவது ஒரு கருத்து உண்டா, ஒரு குறைந்தபட்ச கருத்து உண்டா? அப்படி ஒரு கருத்து இருந்தால் என் குழந்தைக்கு இவையெல்லாம் தெரிய வேண்டும் என்று உண்மையிலேயே நீங்கள் சொந்தமாக சிந்தித்து மனப்பாடம் செய்யாமல் சுயமாக ஒரு கருத்தை நீங்கள் உருவாக்கி வைத்திருந்தால், உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் இந்த மாற்றுக் கல்வி நிறுவனங்கள் உண்மையிலேயே மதிக்கின்றனவா, அவற்றுக்கான கல்வி திட்டத்தோடு அவை இருக்கின்றனவா? அப்படி ஒரு கருத்து இருப்பதாகவும் நான் நினைக்கவில்லை. இங்கே மாற்றுக் கல்வி என்று எதை சொல்கிறார்கள் என்றால், வழக்கமான வணிக கல்விக்கூடங்களிலே ரெயின் ரெயின் கோ அவே இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ரெயின் ரெயின் கோ அவே என்று பாடுவது, இவர்கள் மழையே மழையே வா என்று பாடுவார்கள். அதான் மாற்றுக் கல்வி. ஏனென்றால் மழையை போக சொல்லக்கூடாது, மழையை வர சொல்ல வேண்டும். இது இருக்கட்டும், இந்த குழந்தைக்கு வேறு என்ன சொல்லி தரப்போகிறீர்கள்? தமிழில் பாடல்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள், நல்லது. ஆங்கிலத்தில் ரெயின் ரெயின் கோவை மாதிரியான அபத்தங்கள் இல்லாமல் குறைந்தபட்ச சில அபத்தங்களை கற்றுக் கொடுக்கிறீர்கள், நல்லது. கல்வி திட்டம் என்ன, உங்களுடைய கல்வி திட்டம் என்ன, உங்களுடைய பார்வை என்ன, மொழியை பற்றி உங்களுடைய பார்வை என்ன, தாய்மொழி கல்வி பற்றி உங்களுடைய பார்வை என்ன, ஏதாவது இருக்கிறதா? அயல் மொழிகளை பற்றி உங்களுடைய பார்வை என்ன, ஏதாவது உங்களுக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கிறதா? குறைந்தபட்சம் எல்லாவற்றுக்கும் மேலாக அறிவியலை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அவர்கள் புரியாத வகையில் சொல்லிக் கொடுக்கிறார்கள், மனப்பாடம் செய்ய சொல்கிறார்கள், நீங்கள் அதே அறிவியல் தகவலை எளிமைப்படுத்தி சொல்லிக் கொடுக்கிறீர்கள். நீங்கள் கற்பித்தல் முறையை மாற்றியிருக்கிறீர்கள், பாடத்திட்டத்தை மாற்றவில்லை. ஏனென்றால் பாடத்திட்டத்தை மாற்ற வேண்டும் என்றால் பாடத்திட்டத்தை பற்றி உங்களுக்கு சுய அறிவு வேண்டும். பாடத்திட்டத்தை பற்றி சுய அறிவு வேண்டும் என்றால் ஒவ்வொரு பாடத்தை பற்றியும் உங்களுக்கு சொந்தமாக புத்தி இருக்க வேண்டும். ஒரு கண்ணாடி குவளையில் தண்ணீரை நிரப்பி அதிலே சிகப்பு வண்ணத்தை கரைத்து ஒரு கீரை தண்டு செடியை பிடுங்கி அந்த கண்ணாடி குவளைக்குள் போட்டு சிறிது நேரத்தில் அந்த தண்டு கீரை வெண்மை நிற வேர்கள் உள்ள தண்டு கீரை சிகப்பு நிறமாக மாறுவதை காட்டி பாடம் நடத்துகிறார்கள், தாவரவியல் பாடம். இப்பொழுது இந்த சிகப்பு மை கீரை தண்டுக்குள் ஏறிவிட்டதல்லவா, வேர் நீரை உறிஞ்சுகிறது என்று பாடம் நடத்துகிறார்கள். இதை விட குப்பைத்தனமாக ஒரு அறிவியலை சொல்லிக் கொடுக்க முடியுமா? எந்த வேறாவது நீரை உறிஞ்சுமா? எந்த வேர் நீரை நேரடியாக உறிஞ்சுகிறது? எல்லா வேரும் மண் துகள்கள் வழியாகத்தான் ஈரத்தை உறிஞ்சும், நீரை உறிஞ்சும் வேறு கிடையாது உலகத்தில். குளிர்ச்சியை உறிஞ்சும், நீரை உறிஞ்சாது. குளிர்ச்சி வேறு, நீர் வேறு, அது தெரிய வேண்டும். ஒரு குழந்தை ஒரு தண்டு கீரை செடிக்கு சிகப்பு வண்ணத்திலே நீர் ஊற்றி, மண்ணில் இருக்கக்கூடிய தண்டு கீரை செடிக்கு சிகப்பு வண்ணத்திலே நீர் ஊற்றி, அந்த தண்டு கீரை செடி ஏன் நிலத்தில் இருக்கும்போது சிகப்பு வண்ணத்துக்கு மாறவில்லை என்று கேட்டால் நீங்கள் முகத்தை தொங்கப்பட வேண்டும். ஆனால் குழந்தைகள் அப்படி கேட்பதில்லை, கேட்க நீங்கள் விடுவதும் இல்லை. ஒரு கண்ணாடி கோளைக்குள் ஊற்றப்பட்ட நீரில் அது நடக்கும், நிலத்தில் அது நடக்காது. நிலம் வேறு, நீங்கள் உருவாக்கக்கூடிய கண்ணாடி கோளை தண்ணீர் வேறு. வணிக கல்வி இதே பாடத்தை புரியாத வகையில் சொல்லிக் கொடுக்கும், மாற்றுக் கல்வி இந்த பாடத்தையே எளிமைப்படுத்தி சொல்லித்தரும் என்றால் இதற்கு பெயர் மாற்றுக் கல்வியா, அல்லது கற்பித்தல் முறையில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய சில ஏமாற்று வேலைகளா? இந்த சமூகத்திற்கு, தமிழர்கள் வாழும் இந்த தொன்மையான மண்ணிற்கு மரபு வழிபட்ட கல்வி முறை என்று எதுவுமே கிடையாதா? மான்டிசோரியை தான் இறக்குமதி செய்ய வேண்டுமா? ஜெர்மனியிலிருந்தும் பிற ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் கற்பித்தல் முறை இங்கு வந்து தீர வேண்டுமா? ஏன் இங்கு யாருக்குமே இதற்கு முன்பு படித்தது கிடையாதா? 50 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே படித்தவர்கள் கிடையாதா? 18ஆம் நூற்றாண்டு தமிழ் புலவர்கள் என்று ஒரு புத்தகம், மயிலை சீனி வேங்கடசாமி என்ற மிகப்பெரிய ஆய்வாளர் எழுதிய புத்தகம்,
வாய்ப்பிருந்தால் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். பல நூறு தமிழறிஞர்கள் 18ஆம் நூற்றாண்டில் இருந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம், இவர்கள் மட்டும் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், இவர்களெல்லாம் மறுக்க முடியாத புத்தகங்களையும் கட்டுரைகளையும் எழுதியவர்கள், ஆய்வுகளை செய்தவர்கள். 18ஆம் நூற்றாண்டில் எவ்வளவு ஆய்வாளர்கள் இருந்தார்கள் என்று தெரியுமா? சங்க காலத்தில் 40க்கும் மேற்பட்ட பெண் புலவர்கள் இருந்தார்களே, அவர்களெல்லாம் படிக்காமல் தான் எழுதினார்களா? கல்வி முறை என்ற ஒன்று இல்லாமல் தான் இங்கே கோயில்கள் கட்டப்பட்டனவா, அல்லது கப்பல் கட்டும் கலை வளர்ந்ததா? சாத்தான்குளம் ஆ ராகவன் என்ற ஆய்வாளரை உங்களுக்கு தெரியுமா? ஏறத்தாழ 80 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வாழ்ந்தவர். நெல்லை மாவட்டத்தில் சாத்தான்குளத்தில் பிறந்த ராகவன் என்ற ஒரு ஆய்வாளர் எண்ணற்ற நூல்களை எழுதியிருக்கிறார். தமிழர்களுடைய கப்பல் கட்டும் கலை, தமிழர்களுடைய இசைக்கலை, தமிழர்களுடைய சிற்பக்கலை, தமிழர்களுடைய கோயில் கட்டும் கலை ஆகியவற்றை பற்றியெல்லாம் தொழில்நுட்ப குறிப்புகளோடு புத்தகம் எழுதியிருக்கிறார். தெரியுமா, சிந்தி சமவெளியில் ஏறத்தாழ 2000 கடல் மைல் தொலைவிற்கு கப்பல் பயணம் நடந்தது என்று படிக்கிறீர்கள். மேலை நாட்டு ஆய்வாளர்கள் இது தமிழர்களுடைய நாகரிகம்தான் என்று ஐயன் திரிபர ஒப்புக்கொண்டு விட்டார்கள். ஆதித்தநல்லூரில் 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் இருக்கிறது என்று 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலேயே அகழ்வாய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்களில் பெரும்பகுதி பொருட்கள் ஜெர்மனியில் உள்ள அருங்காட்சியகத்தில் இன்றைக்கும் இருக்கின்றன. 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் இரும்பு எனும் உலோகத்தை பயன்படுத்தி இருக்கிறது என்பதும் நவீன அறிவியல் சொல்லும் செய்திதான். 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு கப்பல் கட்டும் கலை இருந்தது, சிந்து சமவெளியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் இருந்தன என்பதும் நவீன அறிவியல் ஒப்புக்கொண்ட செய்திதான். இவ்வளவு கட்டுமான கலை, இவ்வளவு கப்பல் கட்டும் கலை, இரும்பு எனும் உலோகத்தை பயன்படுத்தும் தொழில்நுட்பம் எல்லாம் இருந்தது என்றால் கல்வி கற்காதவர்கள் தான் இதையெல்லாம் செய்தார்களா? இப்பொழுதும் நீங்கள் அவர்கள் படிக்காதவர்கள் என்றுதான் நினைப்பீர்கள். நானும் சொல்கிறேன், உண்மைதான், அவர்கள் எல்லாம் படிக்காதவர்கள். படிப்பது என்பது எழுதியதை மனப்பாடம் செய்து ஒப்பிக்கும் பழக்கம். அவர்கள் எல்லாம் கல்வியை கற்றவர்கள். கல்வியை கற்றல் வேறு, படிப்பது வேறு. இப்பொழுது படிக்கும் பழக்கம் இருக்கிறது, கற்கும் பழக்கம் கிடையாது. ஏனென்றால் கற்பிக்கும் தகுதி இங்கு யாருக்குமே கிடையாது. சொந்தமாக ஒரு மாடு வளர்க்க வேண்டும் என்றால் மாட்டை பற்றி சொந்த புத்தி வேண்டும், அப்பொழுதுதான் மாடு வளர்க்க முடியும். ஆனால் ஒரு மாட்டை பற்றி ஓர் அறிவு கூட இல்லாதவர்கள் மாட்டை பற்றி பாடம் நடத்துவார்கள். அதற்கு இங்கே கால்நடை பல்கலைக்கழகம் என்று பெயரிடப்படும். சொந்தமாக ஆடு வளர்க்காதவர்கள் தானே ஆட்டு டாக்டர்கள், சொந்தமாக மாடு வளர்க்காதவர்கள் மாட்டு டாக்டர்கள், சொந்தமாக பன்றி வளர்க்காதவர்கள் பன்றிக்கு ஊசி போடுவார்கள். இங்கே படித்தால் போதும், அனுபவம் தேவையில்லை. உண்மையிலே எது கல்வி? கோழி வளர்க்க வேண்டும் என்றால் கோழியை வளர்க்கத்தான் வேண்டும், கோழியை பற்றி படிக்க கூடாது. வாழ்க்கையில் கோழியை நேரில் ஒரு முறை கூட பார்க்காதவர்கள் இங்கே கோழியின ஆராய்ச்சி மையத்தின் தலைவராக வீற்றிருக்க முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை சான்றிதழ். வாழ்க்கையில் சேற்றில் கால் வைக்காத ஒருவர் வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் முடியும், வேளாண் துறை அமைச்சராகவும் முடியும், அல்லது எந்த உயர் பதவிக்கும் போக முடியும். ஏனென்றால் இந்த பதவிகளுக்கெல்லாம் அனுபவம் தேவையில்லை, கல்வி தேவையில்லை, படிப்பு தேவை அல்லது செல்வாக்கு தேவை. ஒரு கட்டடம் கட்டப்படுகிறது என்றால் எத்தனை சிமெண்ட்டுக்கும் மணலுக்கும் என்ன விகிதம் என்று சிவில் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு வந்த பொறியாளருக்கு தெரிவதில்லை, பல பொறியாளர்களுக்கு தெரிவதில்லை. ஒரு சித்தாளுக்கு தெரியும் அந்த கணக்கு. ஏனென்றால் சித்தாள் கல்வி கற்பவர், நீ படித்துவிட்டு வருகிறாய். படித்தவர்களை வைத்து எதுவும் செய்ய முடியாது, படித்தவர்களை வைத்து பால் கறக்க முடியாது, படித்தவர்களை வைத்துக் கொண்டு ஒரு தேநீர் போட முடியாது, படித்தவர்களை வைத்துக் கொண்டு ஒரு வெந்நீர் கூட போட முடியாது. வெந்நீர் போட வேண்டும் என்றால் கூட வெந்நீரை போடத்தான் வேண்டும், வெந்நீர் போடுவதை பற்றி படிக்க முடியாது. ஒரு நெருப்பு குச்சியை பற்ற வைப்பதற்கு கூட நெருப்பு குச்சியை எடுக்க தெரிய வேண்டும், உரச தெரிய வேண்டும். கல்வி என்பது உணர்தலும் உணர்தலின் வழி புரிந்து கொள்ளுதலும் என்பதாகும். தொல்காப்பியத்தில் களவியல் கற்பியல் என்று இரண்டு வகைகள், இரண்டு பிரிவு, பெரும் பிரிவுகள் உள்ளன. கற்பியல் என்று ஏன் பெயர் சூட்டப்பட்டது என்றால் அது திருமண வாழ்க்கையை பற்றியது மட்டுமல்ல, திருமண வாழ்க்கையை பற்றிய செய்திகளை சொல்கிறது. ஆனால் கற்பு எனும் சொல்
தமிழில் எப்படி பயன்படுத்தப்பட்டது தொல்காப்பியருடைய காலத்தில் என்பதுதான் மிக முக்கியமானது. மரபு கல்வியின் வேர் அந்த சொல்லில் தான் ஒளிந்திருக்கிறது. தமிழில் கற்பு என்றால் கற்பித்தல், கல்வி என்று பொருள். அதுதான் கற்பு. உண்மையிலேயே தமிழின் மூலச்சொல் கற்பு எனும் சொல்லுடைய மூலச்சொல் கல்விதான். கல்வியிலிருந்துதான் கற்பு என்ற சொல் வந்தது, கற்பித்தல் என்பதுதான் வந்தது. ஏன் ஆணும் பெண்ணும் சடங்கு நடத்தி திருமணம் செய்து கொள்வதை ஏன் கற்பு மனம் என்று சொன்னார்கள் என்றால், அதுக்கு தொல்காப்பியரே விளக்கம் சொல்கிறார். அந்த விளக்கங்களுக்குள் நான் இப்பொழுது போக விரும்பவில்லை, சுருக்கமாக அதை குறிப்பிட விரும்புகிறேன். ஏன் திருமணத்தை கற்பு மனம் என்று சொன்னார்கள் என்றால், திருமணம் செய்து கொள்ளாமலேயே, சுற்றத்தாருக்கு அறிவிக்காமலேயே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதற்கான உரிமை நம்முடைய சமூகத்தில் இருந்தது. அதற்கு பேர் களவு மனம். தாங்கள் திருமணம் செய்து கொண்டதை அவர்கள் களவாக மறைவாக வைத்திருக்கிறார். தெரிய திருட்டுத்தனம் என்றோ அதற்கு பொருள் இல்லை. மறைவாக அறிவிக்காமல் இருந்தால் அது களவு, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியும் ஆனால் நானாக சொல்ல மாட்டேன் என்பது களவு. உங்களுக்கு தெரியாது என்றதுக்கு பொருள் அல்ல, உங்களுக்கு தெரியும் ஆனால் நானாக அதை வெளிப்படுத்த விரும்பவில்லை என்பதற்கு பெயர் களவு. உங்களுக்கும் தெரிந்துவிட்டது, நானும் அதை வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்றால் அதற்கு ஒரு முறை தேவைப்பட்டது. அந்த முறைதான் கற்பு மனம் என்று பெயரிட்டார்கள். அதை ஏன் கற்பு மனம் என்று சொன்னார்கள் என்றால், அந்த காலத்தில் இப்படி ஒரு திருமண முறை இல்லை. ஒரு திருமணம் செய்கிறார்கள் என்றால் அதை ஊரை கூட்டி அறிவிக்கும் பழக்கமே அந்த காலத்தில் கிடையாது. இப்படி ஒரு முறை புதிதாக உருவாகிறது, இப்பொழுதுதான் அது வருகிறது என்பதால், இந்த முறை புதிதாக இருக்கிறது, இந்த முறையை இந்த சமூகத்திற்கு கற்பிக்க வேண்டும், இந்த திருமண உறவை பற்றிய கல்வியை உருவாக்க வேண்டும், இதுதான் கல்வி என்ற காரணத்தால் அதற்கு கற்பு மனம் என்று பெயரிடப்பட்டது. கற்பு என்பதற்கும் கர்ப்பப்பைக்கும் எந்த தொடர்பும் தமிழில் இல்லை. ஆனால் பின்னால் வந்த படித்தவர்கள் ஏதோ கற்பு என்றால் அது கருப்பையோடு தொடர்புடையது, பெண் உறுப்போடு தொடர்புடையது என்றெல்லாம் பேசி பேசி, கற்பு என்றால் ஒரு பெண் தொடர்பானது என்ற அளவிற்கு கொண்டு வந்து, அதை விட மோசமாக கற்பு என்றால் ஒரு பெண் ஒரு ஆணோடு சேருவதை பற்றியது என்ற இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார். ஆனால் கற்பு என்ற சொல்லுடைய மூலச்சொல் கல்வி. புதிதாக சமூகத்தில் ஒரு முறை அறிமுகமாகும் பொழுது இந்த முறையை கற்பிக்க வேண்டியிருக்கிறது. இது கற்பிக்கப்படும் முறை, இது இயல்பாக இல்லை. ஆகவே இதற்கு பெயர் கற்பு மனம் என்று சொன்னார்கள். இப்படி என்றால் கல்வி என்பது எவ்வளவு ஆழமாக கற்பிக்கப்பட வேண்டியது, நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது என்ற பொருளில் நம்முடைய மரபில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 3000 அல்லது 4000 ஆண்டுகளுக்கு முன்பு புதைகுழிகளில் கிடைக்கக்கூடிய, 3000-4000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சமூகங்கள் புதைந்து போன பிறகு புதைகுழிகளில் கிடைக்கக்கூடிய பனைமரத்தில் கட்டும் பானைகள், பனைமரத்தில் கட்டி வைக்கும் கல் இறக்குவதற்காக கட்டப்படும் பானைகளில் அந்த பனைமரம் ஏறுபவர் எழுத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய பெயரை எழுதியிருக்கிறார், அவருடைய ஊரை எழுதி வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு குறிப்பு. ஒரு பானை, பனைமரம் ஏறுபவர் சுயமாக எழுத படிக்க தெரிந்து வைத்திருக்கிறார் என்று இப்பொழுது அகழ்வாய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள், தொல்பொருள் அறிஞர்கள் வியக்கிறார்கள். ஒரு பானையில் பெயர் எழுதும் அளவிற்கு பனையேறிகளுக்கு, கிராமத்து மனிதர்களுக்கு கல்வி அறிவு இருந்திருக்கிறது. கல்வி அறிவு இல்லாமல் இந்த சமூகம் இருந்திருக்க எப்படி வாய்ப்பு இருக்கும்? ஒரு நாட்டிற்கு படையெடுத்து செல்கிறார்கள் என்றால் கல்வியறிவு இல்லாத ஒரு காட்டுமிராண்டி கூட்டம் இந்தோனேசியாவுக்கும் தாய்லாந்துக்கும் படையெடுத்து சென்று ஆட்சி செய்ய முடியுமா? கல்வியறிவு அற்றவர்களால் எப்படி படைகளை உருவாக்க முடியும்? அவர்களால் எப்படி போர் நடத்தும் கலையை உருவாக்க முடியும்? கல்வியறிவு அற்றவர்களாக இருந்தால் இந்த சோழ மண்டலத்தில் இருக்கக்கூடிய இத்தனை ஆலயங்களையும் அவர்களால் எப்படி கட்டியிருக்க முடியும்? இப்பொழுதும் குடந்தை பகுதியில் வாழக்கூடிய அல்லது புதுச்சேரி கோவை பகுதியில் வாழக்கூடிய பொற்கொள்ளர்கள், ஆசாரி என்னும் பிரிவின் பல வகையினர் தங்களுடைய ஆசானாக மாமுனிவர் மயனைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மயன்தான் இவர்களுக்கெல்லாம், சிற்பிகளுக்கெல்லாம் ஆசான். இன்றைக்கும் அவர்தான் தெய்வம். அவர் வகுத்து கொடுத்த சிற்பக்கலை, அவர் வகுத்து கொடுத்த தச்சுக்கலை தான் இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு சிற்பம் வடிக்கப்படுகிறது என்றால் அந்த சிற்பத்தின் அடிப்படை அளவு என்ன, கண் எப்படி இருக்க வேண்டும், மூக்கு எப்படி இருக்க வேண்டும் என்ற அளவு
சிற்பிக்கு தெரிகிறது அது அவர் உருவாக்கியதல்ல, நூறாண்டுகளுக்கு முன்பு உருவானதல்ல, ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மயன் உருவாக்கி கொடுத்த சிற்ப சாஸ்திரம் தான், சிற்பக்கலை நூல் தான் இன்றைக்கும் தச்சர்களால் சிற்பிகளால் கடைபிடிக்கப்படுகிறது. ஒரே ஒரு சிற்பத்தை, ஒரு சிற்பத்தை நவீன கல்வியறிவின் வழியாக, படிப்பின் வழியாக இவர்களால் உருவாக்க முடிந்திருக்கிறதா? இதுவரை ஒரு சிற்பத்தை உருவாக்க முடியுமா? உருவாக்க முடிந்ததா? உருவாக்கி இருக்கிறீர்களா? ஒரு நல்ல கட்டடத்தை இந்த படிப்பு உருவாக்கி இருக்கிறதா? ஒரு நல்ல கட்டடம் உருவாக்கி இருக்கிறதா? 1500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் நிற்கிறது, 50 ஆண்டுகளுக்கு அல்லது 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அணைக்கட்டு அணைகள் விரிசல் அடைகின்றன, அதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறது. ஏன் நீங்கள் படித்துவிட்டு வீடு கட்டுகிறீர்கள், படித்துவிட்டு அணைக்கட்டுகளை கட்டுகிறீர்கள்? அவர்கள் உணர்ந்து கல்வி கற்று கட்டுமானங்களை எழுப்பினார்கள். வேளாண்மை தொழில், இந்த படிப்பு, இந்த நவீன கல்வி வேளாண்மை துறையை என்னவாக மாற்றி வைத்திருக்கிறது என்றால், வானிலை முன்னறிவிப்பு, வானிலை பின்னறிவிப்பு என்று இரண்டு உண்டு. வானிலை முன்னறிவிப்பு என்பது யாருக்கும் புரியாத வகையில் பேசுவது. வானிலை பின்னறிவிப்பு என்பது மழை பெய்த பிறகு அந்த தகவலை வைத்து என்ன செய்வது என்று எந்த முடிவையும் எடுக்காத வகையில் பேசுவது. மேலடுக்கு காற்று சுழற்சியினால், வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தினால் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும். இதுதான் படிப்பு. வட தமிழகத்தின் ஒரு வட தமிழகம் என்பது உங்க ஆயா வீட்டிலேருந்து அப்பத்தா வீடு வரைக்கும் தான் இருக்கு. அதுல 4x4 ரூம் இருக்கு. அதுல நீங்க உங்க மாமா மச்சலாம் படுத்திருக்கிறீங்க. இதுல ஒரு சில இடத்துல தூரல் போட போதா? வட தமிழகம் என்பது எத்தனை கிலோமீட்டர், எத்தனை நூறு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது? ஒரு சில இடம் என்றால் எது? எது அந்த ஒரு சில இடம்? அண்ணா நகரில் மழை பெய்கிறது, முகப்பேரில் மழை பெய்ய மறுக்கிறது. அசோக் நகரின் ஒரு பகுதியில் மழை இருக்கிறது, சாலையில் அந்த பகுதியில் மழை இல்லை. எங்கள் ஊரில் எங்கள் தோட்டத்தில் மழை பெய்கிறது, ஊருக்குள் பெய்யவில்லை. ஊருக்குள் பெய்யும் போது தோட்டத்திற்குள் பெய்யவில்லை. தெரியுமா தெரியாதா உனக்கு? கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், படிக்காதவர்கள் கல்வி கற்றவர்கள் சொல்வார்கள், மாட்டின் ஒரு கம்பில் மழை பெய்யும், மறு கொம்பில் வெயில் அடிக்கும் என்று. தெரியுமா உனக்கு? மாட்டின் ஒரு கொம்பில் பெய்யும், மறு கொம்பில் வெயில் அடிக்கும், இப்படி பருவநிலை இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் பழமொழியாக வைத்திருக்கிறோம். நீ சொல்கிறாய் வட தமிழகத்தின் ஒரு சில இடத்தில் மழை பெய்யும். பெய்யும் என்று கூட சொல்ல முடியாது, அவ்வளவு துணிச்சல் எல்லாம் கிடையாது. பெய்யலாம், பெய்யக்கூடும். எதையா நீ என்ன சொல்கிறாய்? கடைசியாக நீ அதுதான் நான் சொன்னேன், வானிலை முன்னறிவிப்பு என்பது எதையுமே புரிந்து கொள்ள முடியாதபடி இருப்பது. இதற்கு வைத்திருக்கக்கூடிய கருவி, இதற்கு உள்ள படிப்பு, கண்ணாடியை தூக்கி கொண்டு மேலே பார்ப்பது, கீழே பார்ப்பது, கோபப்படுவது, நீ கடைசியில் குழப்ப போகிறாய். அது தெரியும் எங்களுக்கு. வானிலை பின்னறிவிப்பு என்பது என்னவென்றால், எல்லாம் முடிந்து விட்டது, மழையெல்லாம் பெய்து முடிந்து வெயிலும் அடிக்க ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது பேராவூரணியில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்தது, தாம்பரத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இதை வைத்துக் கொண்டு இப்ப நான் என்ன செய்வது? நீ படித்தவன், படித்தவனோ படித்தவளோ, நீ படித்திருக்கிற, நீங்க எல்லாம் படிச்சவங்க சாமி, அப்படியே சொல்லிடுறேன். சாமின்னு சொன்னா பிடிக்கும், நீங்க எல்லாம் படிச்சவங்க சாமி. ஆச்சாம்பட்டியில் 3 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது என்று நீ சொல். இன்னும் தெளிவாக தோட்டத்துல 3 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்குன்னு நீ சொல்லிட, உன்னால சொல்லவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா சொல்றதை வச்சுப்போம். உன் தோட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பெய்து விட்டது. இதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது என்று கேட்டேன். அளந்துட்டு உட்காந்துருக்கோமா நாங்க? 3 சென்டிமீட்டர் எங்க போய் அளக்கிறது? எங்கள் ஊரில் ஒரு உழவு மழை பெய்தது என்று சொல்பவன் கல்வி கற்றவன். ஏனென்றால் பெய்த மழையை வைத்துக் கொண்டு ஒரு முறை உழவு ஓட்டலாம் என்று அவன் சொல்கிறான், அதுதான் கல்வி. உன் ஊரில் 2 சென்டிமீட்டர் மழை பெய்தது என்று நீ சொல்வதை வைத்துக் கொண்டு எருமை மாடு கூட குளத்தை நோக்கி போகாது. இந்த தகவலை வைத்துக் கொண்டு குளத்தில் தண்ணீர் விழுந்ததா விழவில்லையா என்று எருமை மாட்டு கூட தெரியாது. ஊரில் 2 உழவு மழை பெய்தது, 3 உழவு மழை பெய்தது என்று பேசுவதற்கு பேர் கல்வி. மழையை பார்க்கும் பொழுது ஒரு முறை உழவு ஓட்டிவிட்டு சிறிதளவு வெயிலில் காய்ந்தால், மீண்டும் ஆழத்தில் ஈரம் இருந்தால் அது 2 உழவு மழை. 2வது முறையும் ஓட்டிவிட்டு மீண்டும் 6 அங்குலத்திற்கும் கீழ் ஈரம் இருக்கிறது என்றால் அது 3 உழவு மழை. தெரியுமா? இங்க என்ன தேவை?
ஏழு சென்டிமீட்டர் மழை, எட்டு சென்டிமீட்டர் மழை என்ற தகவல் தேவையா? ஒரு உழவு மழை, இரண்டு உழவு மழை என்ற ஞானம் தேவையா? இந்த மரபில் உள்ள ஒவ்வொரு கிராமவாசியும் ஞானத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வானத்தை பார்த்து, நிலவை பார்த்து, விண்மீன் கூட்டங்களை பார்த்து, வீசும் காற்றின் ஈரப்பதத்தை வைத்து என் ஊரில் மழை பெய்யும் என்று மட்டும் சொன்னவர்கள் உண்மையிலேயே கல்வி கற்றவர்கள். அவர்களுக்கு பக்கத்தூரில் மழை பெய்யுமா என்று தெரியாது. ஏனென்றால் அது அவர்களுக்கு தேவையில்லை. உனக்கு உலகத்திலே உலகம் அப்படியே உலக உருண்டையே உன்னுடைய கைவிரலில் இருக்கிறது. அப்படியே படம் காட்டுகிறாய், மேகம் இங்கே உருவாகிடுச்சு, இது அப்படியே நம்மளை நோக்கிதான் வந்துட்டு இருக்கு. அப்ப வந்துருமா? வரலாம். அப்படி திரும்பி போயிடலாம். வருமா வராதா? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? வானிலையெல்லாம் துல்லியமா கணிக்க முடியாதுங்க என்று இது கற்பனை அல்ல. மும்பை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். ஏன் உங்களால் புயல் மழை வெள்ளத்தை முன்கூட்டியே சொல்ல முடியவில்லை, எதற்காக வானிலை ஆய்வு மையம் வைத்திருக்கிறீர்கள் என்கும் போது, நீதிபதிகள் கேள்வி கேட்கும் போது, இந்திய வானிலை ஆய்வு மையம் அளித்த பதில், வானிலையை துல்லியமாக கணிக்க முடியாது. இதற்கு எவ்வளவு பேச்சு, இதுக்கு எவ்வளவு படிப்பு, எவ்வளவு புத்தகம், எவ்வளவு செயற்கைக்கோள் இதற்கு வானிலை கண்காணிப்பதற்கு போகிறது. இவ்வளவு படங்கள் எல்லாம் போட்டு காட்டுது, வந்து கொண்டிருக்கிறது, 60 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஓட்டப்பந்தயத்தில் வீரர்கள் ஓடுவது போல வேகமாக வருகிறார், வேகமாக வருகிறார். ஐயோ, விழுந்து விட்டார். ஏன்னா ஆந்திராவை நோக்கி திரும்பி போயிடுச்சான். ஊரில் காற்றின் ஈரப்பதம் மாறினால் மழை எப்பொழுது வரும் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். நம்முடைய நிலத்திற்கு மழை பெய்யுமா, நம்முடைய ஊருக்கு மழை வருமா என்று ஒவ்வொரு ஊரைச் சேர்ந்தவர்களுக்கும் தெரியும். தஞ்சாவூரில் மழை பெய்கிறதா என்று ஆச்சாம்பட்டிக்காரர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு தேவையில்லை. தஞ்சாவூரில் இருப்பவருக்கு தெரியும் நம்ம ஊரில் மழை வருமா வராதா என்று. ஒரு தேவதூதர் போல எங்கோ உட்கார்ந்து கொண்டு வரும் வராது என்று சொல்வதற்கெல்லாம் ஆட்கள் தேவையில்லை. எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையின் அசைவுகள் தெரிந்திருந்தன, இயல்பாக கற்றுக்கொண்டார்கள். ஆடுகள் மேய்வதை பார்த்து மழை வரும், பார்த்து மழை வருமா என்று சொல்வார்கள். கீதாரிகளை பார்த்து நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது சொன்னார்கள், ஆடுகள் திடீரென்று கூட்டமாக ஒரு மூலையில் சுருட்டி கொண்டு நின்றால் மழை வரப்போகிறது என்று பொருள் என்று சொன்னார்கள். அவர்கள் ஆடுகளை வளர்ப்பவர்களுக்கு ஆடுகளை மேய்க்க தெரிய வேண்டும். ஆடுகளை வளர்ப்பவர்களுக்கு ஆடுகளை பற்றி மட்டும் தெரிந்தால் போதாது, ஆடுகளுடைய மொழி புரிய வேண்டும். ஆடுகளின் மொழி தெரிந்தால் இயற்கை சூழலின் அசைவுகளையும் மாற்றங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். காட்டில் என்ன வகையான புற்கள் முளைத்திருக்கின்றன, என்ன வகையான புதர்கள் இருக்கின்றன என்பதை வைத்து அடுத்து வரப்போகும் பருவநிலையை சொல்ல முடியும், சொல்ல முடியும். நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். 15 நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு நான் வந்திருந்த பொழுது இந்த முகலிவாக்கம் பகுதியில் தண்ணீர் நின்று கொண்டிருந்தது. அது வயல் தண்ணீர் இருக்கத்தான் செய்யும். அந்த தண்ணீர் நின்று கொண்டிருந்த ஒரு இடத்தில் மின் கம்பங்களில் நத்தை கூட்டங்கள் ஏறி கிடந்தன. சுவர்களில் நத்தை கூட்டங்கள் ஏறி கிடந்தன, நல்ல பெரிய நத்தைகள். அப்பொழுதே நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம், நீங்கள் எல்லாம் சென்னைக்கு மழை வெள்ள அபாயம் நீங்கியது என்று நிம்மதி பெருமூச்சு விட்ட அந்த நாள் அந்த கடையில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்தோம். நான் சொன்னேன், இவ்வளவு நத்தைகள் உருவாகி இருக்கின்றன, மீண்டும் மழை வரும். ஏனென்றால் ஒரு உயிர் இங்கே படைக்கப்படுகிறது என்றால் அந்த உயிர் தன்னுடைய ஆயுள் காலத்தை முடிக்கும் வகையில் சூழல் உருவான பிறகுதான் படைக்கப்படும். தேவையில்லாமல் நத்தை, எல்லா மழைக்கும் நத்தை வந்து விடுவதில்லை. கோடையில் பெய்யும் மழைக்கெல்லாம் நத்தைகளும் தவளைகளும் பிறப்பதும் இல்லை, சுவர்களின் மீது ஏறுவதும் இல்லை. இதோ இந்த முறை நான் வந்த பொழுது என்னுடைய நத்தை நண்பர்களை மகிழ்ச்சியாக மீண்டும் போய் பார்த்து கொண்டு நின்றேன். எங்கு பார்த்தாலும் தண்ணீர் நின்று கொண்டிருக்கிறது, தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பெருகி இருக்கிறார்கள், நிறைய தவளைகள் பெருகி இருக்கின்றன. 15 நாட்களுக்கு பிறகு மழை வருமா வராதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு படிப்பு எந்த வகையிலும் உதவி செய்யாது, எந்த வகையிலும் உங்களுக்கு உதவி செய்யாது. ஒரு நத்தை, ஒரு தவளை உங்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுது நீங்கள் கற்க வேண்டியது, படிக்க வேண்டியது ஆகிய இரு தேர்வுகளில் நீங்கள் கற்கப் போகிறீர்களா, படிக்கப் போகிறீர்களா? சரி, நீங்கள் எல்லாம் படிப்பாளிகள், உங்கள் படிப்பாளிகளாகிய உங்களுக்கே இந்த நிலைமை
அந்த படிப்பிற்கே சவால் விடக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு என்ன நிலவு? நீங்களாவது குறைந்தபட்ச சுதந்திரத்தோடு பள்ளிக்கூடத்துக்கு சென்று வந்தீர்கள். இப்பொழுது குறைந்தபட்ச சுதந்திரம் கூட இல்லாத வகையில் பள்ளிக்கூடங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு விட்டன. இந்த குழந்தைகளுக்கு உண்மையான கல்வியை எப்படி கொடுப்பது? அவர்கள் எப்படி இந்த நிலத்தை புரிந்து கொள்வது? அவர்கள் எப்படி ஆகாயத்தை புரிந்து கொள்வது? அவர்கள் எப்படி ஐம்பூதங்களை தெரிந்து கொள்வது? அவர்கள் எப்படி உணவை பற்றி தெரிந்து கொள்வது? வெறும் 30 ஆண்டு காலத்தில் இந்த மோசமான கல்வி முறை உருவாக்கியுள்ள தாக்கத்தின் அடிப்படையிலேயே இங்கே ஒவ்வொருவரும் சாப்பாடு என்றால் புரோட்டீன் இருக்க வேண்டுமே, கால்சியம் இருக்க வேண்டுமே என்று ஏமாளித்தனமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெறும் 30 ஆண்டுகால கல்வியே உங்களை புரோட்டீனும் கால்சியமும் உடலுக்கு நல்லது என்று நம்ப வைத்திருக்கிறது. நான் பொதுவாகவே கேட்பேன், புரோட்டீனுக்கு என்ன செய்வது என்றால் என்ன செய்வது என்று நான் சொல்கிறேன். 2-3 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். உங்கள் குழந்தைக்கு புரோட்டீன் குறைபாடு எவ்வளவு இருக்கிறது? எவ்வளவு புரோட்டீன் குறைபாடு இருக்கிறது? 1. 2. எவ்வளவு புரோட்டீன் இருந்தால் உங்கள் குழந்தைக்கு போதும்? 3. எந்த வகையான புரோட்டீன் உங்க குழந்தைக்கு தேவையான? புரதத்தில் பல வகைகள் உண்டு. இது 3க்குமே யாருக்குமே பதில் தெரியாது என்று எனக்கு தெரியும். நீங்கள் படிப்பாளிகள், நான் கல்வி கற்றவர்கள், எனக்கு தெரியும் இந்த நிலத்தில் எந்த உணவு படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உணவை சாப்பிட்டால் போதும், நமக்கு தேவையான ஆற்றல் கிடைத்துவிடும். அந்த ஆற்றலுக்கு பெயர் வைப்பது வெட்டி வேலை, அது மேலெடுக்கு காற்று சுழற்சியை போன்றது, இதை வைத்துக் கொண்டு எதையும் செய்ய முடியாது, 7 சென்டிமீட்டர் போன்றது என்று எனக்கு தெரியும். ஆக குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு இங்கே கல்வி கற்பிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இவர்களுக்கு அறிவியல் செய்திகளை கற்றுத்தர வேண்டும். அறிவியல் என்றால் என்ன? அறிவியல் என்பது என்ன? இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் நடத்தும் ஏதோ ஒரு தியரி, அது என்ன தியரி எதற்கு என்று யாருக்கும் தெரியாது. மனப்பாடம் செய்ய வேண்டும், போய் வாந்தி எடுக்க வேண்டும். இந்த அறிவியலை எப்படி பயன்படுத்துவது என்பதல்ல அறிவியல். நவீன அறிவியலை உங்களுடைய பள்ளிக்கூடங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத் தருகின்றன. என்னை போன்றவர்கள் எல்லாம் ஏதோ பழமைவாதத்தில் 5 கோட்பாடு, கருவுரு தத்துவம், இதெல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது என்று நீங்கள் நினைப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த பரிதாபம் நண்பர்களே, நவீன அறிவியலை கூட உங்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் ஒழுங்காக கற்றுத்தருவதில்லை. ஏனென்றால் கிருமி கோட்பாடு என்ற அடிப்படையில் உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைகள் கிருமி கோட்பாடுகளை தான் படிக்கிறார்கள், ஜெம்ஸ் தியரி படிக்கிறார்கள். அந்த கிருமி கோட்பாட்டை உருவாக்கிய லூயி பாஸ்டரே தன்னுடைய இறுதி காலத்தில் கிருமி கோட்பாடு என்பது போதாமையானது, பற்றாக்குறையானது என்பதை ஒப்புக்கொண்டார் என்பதும் நவீன அறிவியல் தான். அதற்கு டெரைன் தியரி என்று தனியாக பெர்னார்டு என்ற ஒரு ஆய்வாளர் உருவாக்கிய டெரைன் தியரி என்று ஒன்று இருக்கிறது. டெரைன் தியரி நீங்கள் படித்தால் ஜெம் தியரி மிகவும் பெரிய தியரி கிடையாது. அதாவது டெரைன் தியரி என்று உடலை நன்றாக வைத்துக் கொண்டால் கிருமிகளால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது பெர்னார்டு கூறிய முன்வைத்த தியரியுடைய அடிப்படை. லூயி பாஸ்டர் சொன்ன தியரி உடம்பை பற்றி எல்லாம் கவலை இல்லை, கிருமிகள் நினைத்தால் உடலை நாசம் செய்துவிடும் என்பது லூயி பாஸ்டர் சொன்ன தியரி. உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுவது லூயி பாஸ்டர் எழுதிய தியரி. டெரைன் தியரி என்ற ஒன்றை பற்றி கிட்டத்தட்ட பள்ளிக்கூடங்களில் உங்களால் அதை பார்க்கவும் முடியாது, படிக்கவும் முடியாது. ஏன் அதை உங்களால் பார்க்க முடியவில்லை என்றால் டெரைன் தியரியை தெரிந்து கொண்டால் நீங்கள் சோப்பு போட்டு குளிக்க மாட்டீர்கள். உங்களுக்கு சோப்பு தேவையில்லை. கை கழுவும் போது தண்ணீரில் கை கழுவினால் போதுமானது. உடலுக்கு நோய் தொற்று ஏற்பட்டால் உடலை வலுப்படுத்துவதற்கான உணவு பழக்கம் இருந்தால் போதும், கிருமிகளை அழிப்பதற்கு மருந்து தேவையில்லை என்ற செய்திகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே நவீன அறிவியல் கிருமியியல் தொடர்பான பாடத்தின் ஒரு பகுதியை உங்களுக்கு சொல்லிவிட்டு மறுபகுதியை மறைத்து விட்டது. அது தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது என்றால் பள்ளிக்கூடத்தில் நடத்தவில்லை, அவ்வளவுதான். பள்ளிக்கூடத்தில் அறிவியல் பாடம் நடத்துபவர்கள் எல்லாம் விஞ்ஞானிகள் என்று யாராவது நம்புகிறீர்களா? அவர்கள் ஏற்கனவே மனப்பாடம் செய்ததை மறுபடியும் வந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஒப்பிக்கிறார்கள், அவ்வளவுதான். அவ்வளவு நினைவாற்றல் பாடம், என்ன பாடம் அடிப்படையிலே என்ன பாடம் இங்கே மாறியிருக்கிறது? இந்த அறிவியல் பாடத்தை வைத்துக் கொண்டு பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கப்படும் கணிதத்தை அறிவியல் பாடத்தை வைத்துக் கொண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய சிறுவர்கள் பெரியவர்களாக மாறிய பிறகு வாழ்க்கையில் எந்த முடிவை எடுக்க முடியும்? ஒரு முடிவை எடுக்க முடியுமா? ஏரி குளங்களில் தண்ணீர்
இயற்கையாக சேகரிக்கப்பட வேண்டும். மழை நீர் ஏரி குளங்களில் சேகரமாக வேண்டும். அந்த ஏரி குளங்களில் உள்ள தண்ணீரை குடிப்பதுதான் சரியானது, அதுதான் சரியான குடிநீர் என்பது கல்வி. ஆனால் உங்கள் படிப்பு என்ன சொல்லி தருகிறது? ஏரி குளங்களில் இருக்கும் தண்ணீர் எல்லாம் அசுத்தமானது, சிகப்பாக இருக்கிறது, அது அதில் நிறைய தூசு இருக்கிறது, மண் இருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறது. எந்த நீர் நிலத்தின் தன்மையை உள்வாங்கி செறித்து காத்து கிடக்கிறதோ அந்த நீர்தான் உடலால் எளிதில் செரிக்கப்படும் என்பது கல்வி. எந்த நீரில் நுண்ணுயிர்களே இல்லையோ அல்லது எந்த நீரில் வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கின்றனவோ அந்த நீரை உடல் செரிக்காது, அங்கிருந்து ஆற்றலை பிரிக்காது என்பது கல்வி. ஆனால் உங்களுடைய படிப்பு உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்றால், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை குடித்தால்தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இப்பொழுது நான், இது கல்வி, இது படிப்பு, இதை எப்படி எது சரி என்று தெரிந்து கொள்வது? சளி, நுரையீரல் தொந்தரவுகள், சிறுநீரக தொந்தரவுகள் ஏரி குளங்களில் தண்ணீர் குடித்த காலத்தில் அதிகமாக இருந்ததா, சுத்திகரிக்கப்பட்டு அல்ட்ரா வயலட் கதிர்களை பாய்ச்சிய தண்ணீரை குடித்த பிறகு அதிகமானது? யாருக்கு காசநோய் அதிகமாக வந்தது, யாருக்கு சிறுநீரக நோய் அதிகமாக வந்தது? இன்றைக்கும் குளத்து நீரை குடித்துக் கொண்டிருப்பவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை குடிப்பவர்களை விட ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார். ஏனென்றால் இந்த நிலம் நீரை வாங்கி வைத்திருக்க வேண்டும், அந்த நிலத்திலிருந்து நீங்கள் நீரை எடுத்து குடிக்க வேண்டும், அதுதான் விதி. அப்படித்தான் எல்லா உயிரினங்களும் இந்த பூமியில் தண்ணீர் பருகின்றன. எந்த உயிரினமும் மழை பெய்யும் போதே வாயை திறந்து கொண்டு தண்ணீரை வாங்கி விடாது. மழை நீர் கீழே விட வேண்டும், அந்த நிலத்தோடு மண்ணோடு சேர்ந்த நீரை வடிகட்டி பருக வேண்டும். இந்த நிலத்தில் உள்ள நுண்ணுயிர்கள் எல்லாம் உன் உடலுக்குள் சென்றால்தான் நிலத்தோடு நீ பொருந்தி வாழ முடியும் என்பது விதி, அது கல்வி. ஆனால் தண்ணீரில் நுண்ணுயிரியே இருக்கக்கூடாது, கிருமியே இருக்கக்கூடாது என்றால் அப்படி ஒரு தண்ணீரே உலகத்தில் கிடையாது. அப்படி ஒரு தண்ணீர் இருக்கிறதா? அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு செலுத்திய பிறகு எல்லா நுண்ணுயிரிலும் அழிந்து விட்டது என்று சொல்பவருக்கு ஒரு சொல்வதற்கு இங்கே ஏதாவது குடிநீர் நிறுவனம் இருக்கிறதா சொல்லட்டுமே. யூவி ட்ரீட்டட் தண்ணீரில் எந்த கிருமியும் இருக்காது என்று சொல்பவர்கள் உண்டா? வீரியமான கிருமிகள் உருவாகும். குளோரினேட்டட் வாட்டரில் கிருமி இருக்காது என்றா யாராவது சொல்லட்டுமே? கிருமிகளின் பிணங்கள் குளோரின் தண்ணீரில் இருக்கின்றன. கிருமி இதற்கு முன்பு உயிரோடு இருந்தது, குளோரினை செலுத்திய பிறகு கிருமி செத்து போனது. அந்த கிருமி எங்கே போனது? அந்த ஒரு செல் உயிர்கள் எங்கே போயின? அந்த தண்ணீரில் பிணமாக மிதக்கின்றன. அவ்வளவுதான், இதுதானே குளோரின் செய்கிறது. நீ உயிரோடு இருக்கும் நுண்ணுயிரியை உள்ளே அனுப்பப் போகிறாயா, நுண்ணுயிரிகளின் பிணக்கூட்டத்தை அனுப்பப் போகிறாய் என்பது நீ படித்தவனா அல்லது கல்வி கற்றவனா என்பதை பொறுத்தது. கல்வி கற்றவர்கள் இதை முகந்து பார்த்து விட்டு வீசுவார்கள், நாத்தம் அடிக்கிறது என்று தூக்கி வீசுவார்கள். படித்தவர்கள் இதுதான் பாதுகாப்பான நீர் என்று பருகுவார்கள். குளோரின் அதிகமாக கலந்தால் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று பல பேர் சொல்கிறார்கள். ஆனால் அதை யாராலும் நிரூபிக்க முடியாது என்று நவீன அறிவியல் சொல்கிறது. ஏனென்றால் இதையெல்லாம் ஆமாம் என்று ஒத்துக்கொண்டால் அதுக்கப்புறம் அவ்வளவுதான், தண்ணீர் வியாபாரமே செய்ய முடியாது. புற்றுநோய் வரவில்லை என்றே வைத்துக் கொள்வோமே, ஏன் அதை பற்றியே பேசிக்கொண்டு. ஆனால் குளோரின் ஒரு மனிதருடைய உடலில் அன்றாடம் சேர்ந்து கொண்டே இருந்தால் 5 ஆண்டுகளுக்கு குளோரின் கலக்கப்பட்ட தண்ணீரை அவர் குடித்தால் அவர் உடலில் ஏதாவது ஒரு பாதிப்பு வருமா? வராதா? ஏதாவது ஒரு பாதிப்பு, எதுவுமே வராதா? எதுவுமே செய்யாது என்றால் அந்த கருமத்தை எதற்கு தண்ணீரில் கலக்கிறாய்? அது ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா? 5 வருடங்கள் குடித்த பிறகு கூட உடலுக்கு ஒன்றுமே ஆகாது என்றால் அப்ப உள்ளே இருக்கிற நுண்ணுயிரியை போய் அது கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அது நுண்ணுயிர்களை கொலை செய்யும் என்றால், அழிக்கும் என்றால் மனித உடலிலும் உள்ள நுண்ணுயிர்களை அழிக்க வேண்டும் அல்லவா? அதுதானே அறிவியல், அதுதானே உயிரியல், உங்களுடைய லாஜிக், ரேஷனாலிட்டி. 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து ஒருவர் குளோரினேட்டட் தண்ணீரை குடித்தால் அவருடைய உடலில் பாதிப்பு வருமா என்றால் வரும். நுரையீரல் பாதிப்பு வரும், செரிமான மண்டலம் பாதிக்கப்படும், சிறுநீரகத்தில் பாதிப்பு வரும். குளோரினுக்கே எப்படி, இன்னும் ஆக புறவுதா கதிர்களை தண்ணீரில் செலுத்துவதால் ஏற்படும் பாதிப்பு யாருக்கு தெரியும்?
இதுக்கெல்லாம் ஏதாவது ஆய்வு உண்டா? கிடையாது. அப்படி ஒருவர் ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்தால் அவருக்கு பெயர் வாத்துமடையல். இவன் எல்லாம் ஒரு சயின்டிஸ்டா என்று திட்டுவது. ஏனென்றால் அவர் புற ஊதா கதிர்களால் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லிவிட்டால் அவர் முட்டாள். இதனால் எந்த பாதிப்பும் இல்லை என்று சொன்னால் அவர் அறிவியலாளர், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் படிக்க வேண்டியதான் இல்ல, முகநூலில் ஒரு பக்கம் இருந்தால் போதும், இவ்வளவுதான் விதி. மருந்துகளால் பக்க விளைவே இல்லை, நீதான் டாக்டர். ஒரு டாக்டருக்கு படித்தவரே இந்த மருந்துகளெல்லாம் சாப்பிட்டா பக்க விளைவுன்னு அவெல்லாம் ஒரு முட்டா பையங்க. யாரு? மருத்துவ பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்த டாக்டர் ஹெக்டே முட்டாளாமா. ஏன் முட்டாள்னா, இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு, மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும் என்று இந்திய அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ குழுவை சேர்ந்த, இந்தியாவில் உள்ள மருத்துவ பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்த ஒருவருக்கு இந்த நிலைமை. அவெல்லாம் ஒரு முட்டாளுங்க, அவன் லூஸ் ஆயிட்டான். ஆண்டாள் ஏன் தடுப்பூசி தவறு என்று சொல்கிறார், ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பயன்படுத்தாதீர்கள் என்று சொல்கிறார். அப்ப இங்க யார் உண்மையிலேயே டாக்டர் என்றால், யார் உண்மையிலேயே அறிவியலாளர் என்றால், வணிகமயமான தொழில் நிறுவனங்கள் செய்யும் செயல்களை எல்லாம் நியாயப்படுத்தினால் அவருக்கு பெயர் டாக்டர், அதுக்கு பேர் மருத்துவம். அவரு தான் அறிவியல் தெரிஞ்சவர். இதெல்லாம் அநியாயம், இது உயிர்களுக்கு செய்யும் துரோகம், இது இயற்கையை சிதைக்கும் செயல் என்று சொன்னால் அவர் படித்தாலும் சரி படிக்காவிட்டாலும் சரி அவர் பைத்தியக்காரர். இப்ப எனக்கு பைத்தியக்காரர் என்ற உயர்நிலை பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. முட்டாள் என்று சொன்ன பொழுதே நாம் அடங்கணும், நாம் அடங்க மாட்டேன்றோம். என்னதான் முனைவர் பட்டம், பைத்தியக்கார. இதுக்கு மேல ஏதாவது பட்டம் இருக்கேன் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். இது ஏன் இப்படி அவர்களால் பேச முடிகிறது என்றால், இவர்கள் எல்லாம் படிப்பாளிகள். சொந்த புத்தி கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த காகிதத்தில் எது அச்சிடப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமே ஒப்பிக்கக்கூடிய படிப்பாளி. ஆனால் சொந்த புத்தி உள்ளவர்களுக்கு கல்வியின் அருமை தெரியும். சொந்த புத்தி உள்ளவர்களால் மட்டும்தான் தன்னுடைய உடலை புரிந்து கொள்ள முடியும், தன்னுடைய நிலத்தை புரிந்து கொள்ள முடியும். இன்னும் நான் சொல்கிறேன், சொந்த புத்தி உள்ளவர்கள்தான் எதிர்வரப்போகும் பேரழிவுகளிலிருந்து இந்த சமூகத்தை காப்பாற்றப் போகிறார். 2050 ஆண்டுக்குள் சென்னையில் 144 சதுர கிலோமீட்டர் நிலம் கடலுக்குள் மூழ்கிவிடும் என்று முட்டாள்கள் அறிக்கை கொடுத்தார்கள். இந்திய அரசாங்கம் தானே அறிக்கை வெளியிட்டிருக்கிறது, முட்டாள்களா சொல்கிறார்கள். படிப்பாளிகளிடம் இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறதா? உனக்கு தான் தெரிந்து விட்டது 2050. நான் சொல்லி 2050 ரொம்ப அதிகம் பேராசை, இதெல்லாம் ரொம்ப ஆசை. சரி அப்படியே வைத்துக் கொள்வோமே, அதுக்கு நீ ஒரு லாஜிக் பேச போற, எதுக்கு நமக்கு உன்னுடைய லாஜிக் தான் சரி. 2050 சரியா? 2049 December 31 முடிஞ்சிச்சு, அப்படி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ஜனவரி நியூ இயர் கொண்டாடுறோம், 12 ஒரு நொடியில இருந்து அழிவு ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நம்ம பாட்டு சுபிச்சமா வாழ்ந்துட்டு இருக்கலாம், ஆனா அழிவுலாம் அப்படித்தான வரும். அப்படியே வைத்துக் கொள்வோமே. தடுப்பதற்கு என்ன வழி இருக்கிறது நவீன கல்வியில்? ஒரு வழி சொல்லட்டும், ஒரே ஒரு வழி. ஒரு காய்ச்சலுக்கே நீ மீண்டும் பப்பாளி இலைச்சாரையும் நிலவேம்பு கஷாயத்தை நோக்கி ஓடி வரும் நிலைமையில் இருக்கிறது உன்னுடைய படிப்பறிவு. ஒரு காய்ச்சலுக்கு இந்த சுனாமி வந்த பிறகு அலையாத்தி காடுகள் தான் சுனாமியினுடைய தாக்கத்தை குறைக்க முடியும் என்று மீண்டும் மரபு வழிப்பட்ட தாவரவியல் அறிவுக்கு சென்று பிச்சாவரத்தை பார்த்து பாடம் கற்றுக்கொண்டு நீ ஊர் முழுக்க அலையாத்தி காடுகளை நடவு செய்தாய். உன்னுடைய நவீன அறிவியலை இதெல்லாம் சொன்னது, உன்னுடைய நவீன அறிவியலை இப்படி ஒரு தாவரவியல் பாடத்தை நடத்தி வைத்தது. அலையாத்தி காடுகள் இருக்கும் பொழுது கடல் உள்ளே வருவது குறைகிறது என்று சொன்னது யார்? நம்முடைய மரபில் இருந்த அறிவு பதிவு. அதனால்தான் அலையாத்தி காடுகள் எல்லாம், சதுப்பு நில காடுகள் எல்லாம் கடல் உள்வாங்கும் பகுதிகளில் அந்த கன்றுகள் நட்டு வைத்தார்கள், வளர்த்து வைத்தார்கள். எதை தடுக்க முடிந்தது அல்லது எந்த அடிவிலிருந்து காப்பாற்ற முடியும்? இன்றைக்கு நான் சொல்கிறேன், குடிநீர் கிடையாது. மழை பெய்கிறது மழை பெய்கிறது என்று மக்கள் எல்லாம், நீங்கள் எழுப்பும் கூக்குரலில் வானத்திலிருந்து வரும் மழையெல்லாம் கடவுள்கிட்ட கேட்டு மறுபடியும் மேல போடுது. ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க, தயவுசெய்து விதியை கொஞ்சம் மாத்துங்க, நாங்க வந்துடுறோம் மேலே என்று நிச்சயமா கேட்டுக்கொண்டிருக்கேன். ஏனென்றால் மழையை பார்த்தால் நடுங்குவது. அப்படியே நீங்கள் எல்லாம் கூக்குரல் எழுப்பி ஊடகங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட
பொறுப்புடன் நடந்து கொள்ளாமல் மழை அமைச்சர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். வெள்ளம் எல்லா இடத்திலும் வெள்ளம் நிறைந்திருக்கிறது என்று ஒரு அறிக்கை, இல்லைன்னா இந்த இடத்துல எல்லாம் வெள்ளம் இல்லை என்ற அறிக்கை. டேய், வெள்ளம் வரத்தான் செய்யும், வெள்ளம் வரும், வீடுகள் மூழ்கும். ஏனென்றால் நீ பள்ளத்தில் கட்டி வைத்திருக்கிறாய். அந்த உண்மையை தவிர வேறு எதையும் பேசுவதற்கு இங்க எவருக்கும் அருகதை கிடையாது. இதையே எவ்வளவு நாளைக்கு பேச்சு கொண்டிருப்பது என்று கேட்டீர்கள். நீங்கள் என்ன வீடை இடித்து விட்டீர்களா? நீ கட்டிய வீட்டை இடிக்கும் வரை பேசித்தான் தீர வேண்டும். ஏனென்றால் நீ கட்டி இருப்பது ஏரியிலும் குளத்திலும் வயலிலும். இதை மட்டும்தான் பேச முடியும். மழை பெய்தால் தண்ணீர் வரத்தான் செய்யும், நிற்கத்தான் செய்யும். அமைச்சர் என்ன செய்யும், அதிகாரி என்ன செய்ய முடியும்? நீ உன்னை மாற்றிக்கொள்ள மாட்டாய். அரசாங்கம் வந்து மோட்டரை வைத்து உறிஞ்சி உறிஞ்சி துப்பிக் கொண்டே இருக்குமா? இரண்டு பேரும் சேர்ந்து செய்த ஊழல், அரசும் மக்களும் சேர்ந்து செய்த ஊழலில் தான் சென்னை அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பற்றிய பொறுப்புணர்வு இல்லாமல் ஒரு செய்தியாக மட்டும் அதை சொல்லிவிட்டு செம்பரம்பாக்கம் ஏரி நிலைமை என்ன ஆயிற்று என்றெல்லாம் கவனித்து போன மழையில் அதை திறந்து விட்டு இப்பொழுது தண்ணீர் கிடையாது. தண்ணீரே இப்பொழுது கிடையாது. இவ்வளவு மழை பெய்தும் தண்ணீர் இல்லை. மீண்டும் மழை பெய்யும், அப்பொழுதும் அந்த ஏரிகள் நிரம்புமா என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் மழையை பார்த்தால் பயப்படும் நிலைக்கு வந்து விட்டது. இருக்கட்டும், குடிநீருக்கு என்ன செய்வது? ஏற்கனவே தமிழகத்தின் பெரும்பகுதியில் நிலத்தடி நீர் இல்லை, முடிந்தது, கதை முடிந்தது. இந்த முறை நான் கோவை போயிருந்த பொழுது சொன்னார்கள், பொள்ளாச்சியில் தென்னை மரங்களுக்கு இப்பொழுது இந்த பருவத்தில் தென்னை மரங்களுக்கு காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி ஊற்றி கொண்டிருக்கிறார்கள். இது பொள்ளாச்சியில் மலை சாரலில், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு ஊரில் இது நிலைமை. குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. நவீன அறிவியல் படிப்பாளிகள் ஒரு தீர்வை இதுவரை முன்வைத்தது உண்டா? ஒரே ஒரு தீர்வு குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு. மரபு வழிகளின் மீது அக்கறை கொண்டவர்களும் கல்வி கற்றவர்களும் தான் மழை நீரை குடிநீராக சேமிக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கு யார் உண்டு? உன்னால் முடியுமா? சிந்திக்க தெரியுமா உனக்கு? ஒரு மழை பெய்து கொண்டிருக்கும் போது மொட்டை மாடியில் வேட்டி துணியை கட்டி வைத்து அந்த வேட்டி துணிக்கு நடுவே ஒரு கல்லை போட்டால் வேட்டியில் பெய்யும் மழையெல்லாம் அந்த கல் எடை காரணமாக அந்த கல்லுக்கு அருகே வரும். கீழே ஒரு பாத்திரத்தை வைத்து பிடித்துக் கொள்ளலாம் என்பது யாரோ ஒரு சாதாரண மனிதன் உருவாக்கிய தொழில்நுட்பம். அது யார் என்றே நமக்கு தெரியாது. மழை பெய்யும் போது ஒரு புடவையோ வேட்டியோ இருந்தால் உங்கள் வீட்டுக்கு ஒரு 10 நாட்களுக்கு தேவையான குடிநீரை பிடித்துக் கொள்ளலாம் என்ற தொழில்நுட்பத்தை உருவாக்கும் படிப்பை சொல்லிக் கொடுக்கும் பல்கலைக்கழகம் உண்டா? கிடையாது. ஆனா பல்கலைக்கழகம் என்ன சொல்லிக் கொடுக்கும்? தண்ணீர் என்றால் H2O. H2O தான் வாட்டர். நல்லது. இதுல இருந்து நீ என்ன சொல்ல வர்ற? நான் எதுவுமே சொல்ல வர்றதில்ல. எப்பவுமே நானா தான் அதான் இதுல இருந்து என்ன சொல்ல வர? அதுனா H2O. சரி, ஹைட்ரஜன் 2 பக்கம் ஆக்சிஜன் 1 பக்கம், அதெல்லாம் சரி. நீ என்ன சொல்ல வரன்னு சொல்லு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ என்ன சொல்ல வரன்னா, தண்ணீர் என்றால் 2 பங்கு ஹைட்ரஜனும் 1 பங்கு ஆக்சிஜனும் சேர்ந்ததுதான். அதனால் நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய தண்ணீரில் உயிராற்றல் இருக்கிறதா என்று பார்க்காதே. 2 பங்கு ஹைட்ரஜனும் 1 பங்கு ஆக்சிஜன் இருக்கிறதா என்று பார் என்று நீ சொல்கிறாய். அதுதான் உங்களுடைய பாடம், அவ்வளவுதான். இந்த மேதாவிகள் எல்லாம் அதுலதான் 2 பங்கு ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, சரிதானே? அது தண்ணி தானே என்று சொல்லும் மேதாவி கூட்டம் எல்லாம். ஆமா, நீ அதையே குடி. நீ தயவுசெய்து மழை தண்ணி எல்லாம் பிடிச்சு அறிவாளிகள் எல்லாம் குடிக்கவே கூடாது. படிப்பாளிகளுக்கெல்லாம் அக்வாபினா, டாடா வாட்டர். ஏன்னா எங்களுக்கு வேலை நிறைய இருக்கு. நீங்க தயவுசெய்து சீக்கிரம் குடிங்க, அதை மட்டுமே குடிங்க. நான் கொஞ்சம் நிம்மதியா வேலை செய்யணும். ஏன்னா அதுதான் உண்மையிலே கிருமியற்றது. அதை குடிச்சிட்டு தான் காலகாலமா மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மழை வீட்டு கூரைகளில் விழும் மழை நீரை குழாய் வழியாக இணைத்து கீழ்நிலை தொட்டிகளிலும் மேல்நிலை தொட்டிகளிலும் சேர்த்து வைத்து இன்றைக்கு 1000000 குடும்பங்கள் தண்ணீர் குடிக்கின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? 1000000 குடும்பங்கள், மரபுகளின் மீதும் இயற்கையின் மீதும் நம்பிக்கை கொண்ட குடும்பங்கள், பிடிப்பு கொண்ட குடும்பங்கள் காசு கொடுத்து தண்ணீர் வாங்குவதை கேவலமாக கருதி மழை நீரை குடிநீராக மாற்றி அமைதியாக குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரப்படும் பாடம்? என் குழந்தைக்கு எது குடிநீர், அந்த குடிநீரை எப்படி சேர்த்து வைப்பது என்பதை கூட கற்றுத்தராத ஒரு பள்ளிக்கூடத்திற்கு நான் ஏன் என் குழந்தையை அனுப்ப வேண்டும்
வேறு எதை கற்றுக் கொடுக்கிறது அந்த பள்ளிக்கூடம்? அங்க என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? சொல்லிக் கொடுக்கப்படும் ஏதாவது எல்லாவற்றையுமே வாழ்க்கை கல்வியாக மாற்ற வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. ஏனென்றால் வாழ்க்கை கல்வி எல்லாம் அவர்கள் நடத்த ஆரம்பித்தால் நமக்கு வேலை மிக அதிகமாகிவிடும். இந்த பகுதிக்கு அவர்கள் வராதவரை நல்லது. ஏன்னா அவர்கள் வாழ்க்கை என்று நினைப்பதே வேறு. ஆனால் குறைந்தபட்சம் மழை நீர் என்றால் என்ன? வெயில் காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? குளிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது உண்டா, சொந்தமாக உண்டா, என்ன செய்ய வேண்டும்? காய்ச்சல் வந்தால் உடனே டாக்டரிடம் போக வேண்டும், அவ்வளவுதான். காய்ச்சல் வந்தால் டாக்டரிடம் போக வேண்டும். வீடு கட்ட வேண்டும் என்றால் இன்ஜினியர் அனுப்ப வேண்டும். பணம் வாங்க வேண்டும் என்றால் பேங்க் அதிகாரியை நாட வேண்டும். சரி, நான் என்னதான் செய்யறது? நீங்க எல்லாம் போ. ஒரு மனிதனாக ஒரு குழந்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், வீடு கட்ட வேண்டும் என்றால், 10வதில் அதிக மதிப்பெண் எடுத்து, 12வதில் அதிக மதிப்பெண் எடுத்து, பி சேர்ந்து 5 ஆண்டுகள் படித்த பிறகு நீ வீடு கட்டறது தெரிந்து கொள்ளலாம். நான் சவால் விடவா? ஒரு 12 வயது சிறுவனுக்கு ஓராண்டில் நான் வீடு கட்ட சொல்லித்தரவா? உன்னுடைய நவீன தொழில்நுட்பத்தை வைத்து நீ யாருக்காவது சொல்லிக் கொடுற பாப்போம். நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஓராண்டு காலம் 12 வயது சிறுவனுக்கோ சிறுமிக்கோ எப்படி வீடு கட்டுவது என்று நான் சொல்லித் தருகிறேன். ஏனென்றால் நான் கல்வி கற்றிருக்கிறேன். கல்வியை கற்றவனுக்கு அதை கற்பிக்க தெரியும், படித்தவனுக்கு அதை ஒப்பிக்க மட்டும்தான் தெரியும். நாங்கள் எல்லாம் கல்வி கற்றிருக்கிறோம். வீடுகள் எப்படி கட்டப்படுகின்றன என்றால், வீடு கட்டும் பொழுது போய் நின்றுதான் பார்க்க வேண்டும். வீடு எப்படி கட்டப்படுகிறது படித்துக் கொண்டிருக்கூடாது. நம்முடைய கல்வி எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், காலையில் ஒரு 2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம், மாலையில் ஏதாவது 1 மணி நேரம் திண்ணை பள்ளிக்கூடம். ஒரு தெருவுக்கு உள்ள 10-15 குழந்தைகள் இருந்தா எல்லா பிள்ளைகளும் ஏதாவது ஒரு திண்ணைக்கு வந்துவிடும். வாத்தியார் வருவார், காலையில் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிடுவார். அப்புறம் மாலையில ஏதாவது மாலையில வருவார், சொல்லிக் கொடுத்துருவார். பகலில் என்ன செய்யும்? இந்த குழந்தைகள் விளையாடும், அது மட்டும் செய்யாது. தங்களுடைய பெற்றோரோடும் ஊராரோடும் சேர்ந்து அந்த ஊருக்கே உரிய தொழில்கள் என்னென்னவோ அவற்றில் எல்லாம் ஈடுபடும். 5 வயது 6 வயது சிறுவனும் சிறுமியுமாக இருந்தாலும் வயலில் இறங்கினார்கள், ஆடு மாடு மேய்த்தார்கள், அல்லது தச்சர்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்தால் தச்சு தொழிலில் ஈடுபட்டார்கள், அல்லது தச்சு தொழில் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் வேறு தொழில் நடக்கும் இடத்திற்கு வேடிக்கை பார்க்க போனால் ஆற்றில் குதித்தார்கள், நீந்தினார்கள், மீன் பிடித்தார்கள், ஆழ விழுதுகளில் தொங்கினார்கள், மறுபடியும் மாலை வீட்டுக்கு வரும்பொழுது ஆனாவண்ணா 1, 2, 3 படித்தார்கள். இவ்வளவு போதாதா கல்வி? எண்ணும் எழுத்தும் தெரிந்தால் போதாதா? அதற்கு மேல் படித்துக் கொள்ள வேண்டியதானே. தமிழ் படிக்க தெரிய வேண்டும், ஆங்கிலம் படிக்க தெரிய வேண்டும். இந்த காலத்தில் ஆங்கிலம் நிச்சயமாக தேவைதான். தமிழ் ஆங்கிலம் படிக்க தெரிய வேண்டும், கணக்கு தெரிய வேண்டும். இந்த 3 தவிர வேறு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு குழந்தைக்கு? எதுவுமே கற்றுக் கொடுக்க வேண்டாம் என்பதல்ல என்னுடைய கருத்து. நீங்கள் எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அக்கறை. நீங்கள் எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், குழந்தைகளுக்கு மொழிகளையும் கணிதத்தையும் கடந்து குழந்தைகளுக்கு உங்களுடைய ஊரை, உங்களுடைய மரபு சார்ந்த தொழிலை அல்லது உங்களுடைய சூழலை கற்றுத்தர வேண்டும். பயணங்கள் குழந்தைகளுக்கு நிறைய தேவை. பல இடங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும். அவர்களை அந்த பகுதிகளை பற்றி கற்றுத்தர வேண்டும். ஆறுகள் எப்படி உருவாகின்றன என்று, ஆறுகள் உருவாகும் இடங்களுக்கு அழைத்து சென்று கற்றுத்தர வேண்டும். ஆறுகளின் போக்கில் அவர்களை பயணிக்க வைத்து ஆறுகளை பற்றி கற்றுத்தர வேண்டும். கடலுக்கு அழைத்து சென்று கடலை பற்றி கற்றுத்தர வேண்டும். இதெல்லாம் முடியாதா? இதெல்லாம் சாத்தியமற்றதா? இதுதான் மிகவும் இயல்பானது, இதுதான் எளிமையானது. ஒரு மாதத்திற்கு 2-3 நாட்கள் வெளியூர் பயணத்திற்கு போய்விட்டு வந்தால் 10 ஆண்டுகளில் அந்த குழந்தையும் நீங்களும் ஏராளமான இடங்களுக்கு சென்று விட்டு வந்து ஏராளமான கல்வியை கற்றிருப்பீர்கள். உங்கள் குழந்தைக்கு ஒரு 12 வயதுக்கு பிறகு எந்த துறையில் விருப்பம் இருக்கிறதோ அந்த துறை சார்ந்த வேலையில் நேரடியாக இறக்கி விட்டு விட வேண்டும். நேரடியாக உங்கள் குழந்தை ஒரு பொறியாளராக வர விரும்புகிறதா? ஒரு பொறியாளர் வேலை செய்ய, பொறியாளர் தயவுசெய்து படித்தவர் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். நான் பொறியாளர் என்று யார், படித்தவர்களை எல்லாம் நான் அப்படி குறிப்பிடவே மாட்டேன். உண்மையிலேயே பொறியாளர் என்பவர் அது தெரிந்தவர். அவர் படித்திருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். கட்டடம் கட்ட தெரிந்து கொள்ள உங்கள் குழந்தை விரும்பினால் கட்டடம் கட்டும் இடத்திற்கு அனுப்பி அதை கவனிக்க சொல்ல வேண்டும். வேலை செய்ய வேண்டியது தேவையில்லை, ஆனால் அதை பார்க்க வேண்டும். 18 வயதிற்கு மேல் ஒரு
பெண்ணோ ஒரு பையனோ நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியே இருக்காது. இந்த முறையில் 15-16 வயதில் எல்லாம் அவர்களுக்கு தன்னுடைய எதிர்கால தொழில் என்ன, துறை என்ன என்று தெரிந்துவிடும். ஏனென்றால் அவர்கள் தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் விழுங்கி கொண்டு வாந்தி எடுக்கவில்லை. தங்களுடைய விருப்பம் போல் ஒரு பயணத்தை நடத்தியிருக்கிறார்கள் 10 ஆண்டு காலமாக. அந்த பயணத்தில் தனக்கு எது பிடித்திருக்கிறது, தனக்கு எது இயல்பாக வருகிறது என்று அந்த குழந்தைகளுக்கு தெரியும். எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக அந்த குழந்தைகளுக்கு தமிழ் படிக்க தெரியும், எழுத தெரியும், பேச தெரியும், ஆங்கிலம் படிக்க தெரியும், எழுத தெரியும், பேச தெரியும், கணிதம் தெரியும், கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் தெரிந்தால் போதும். அல்ஜிப்ரா வைத்துக் கொண்டு வாழ்பவர்கள் யாராவது இருந்தால் நானும் அவர்களை தான் தேடும். மிக நீண்ட காலமாக அது யாரா அல்ஜிப்ராவோட வாழ்றது என்று பார்த்தா இது மளிகை கடை கணக்கிலேயே தப்பு பண்ணுது. கடைசி வரைக்கும் இது எல்லா கணக்கும் தப்பா போடுது. ஆனா இது அல்ஜிப்ரா எல்லாம் படிச்சிருக்கு, நானும் தான் படிச்சேன். உண்மையிலேயே அல்ஜிப்ரா தேவையற்றது, உலகிக்கே தேவையற்றது என்பதெல்லாம் என்னோட கருத்து இல்ல. அது தேவை. யாருக்கு தேவை? எல்லா குழந்தைகளுக்கும் தேவையா? 16 வயதுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு எனக்கு கணிதவியல் தான் பிடித்திருக்கிறது என்று குழந்தை சொன்னால் அதை கற்றுக் கொடுங்களேன். 16 வயதிலோ 18 வயதிலோ அது மிக எளிதாக கற்றுக்கொள்ளுமே. அது ஏன் 7 வயதில் அதை மனப்பாடம் செய்ய வேண்டும்? ஓராண்டு காலம் போதும் அந்த கணக்கை எல்லாம் படித்துக் கொள்வதற்கு. 16 என்று வந்துவிட்டால் கடினமான பாடங்களை படிப்பதற்கு ஓராண்டு காலம் போதும். ஆனால் 7-8 இருக்கும் போது எளிமையான பாடங்களை கூட நீங்கள் அவர்கள் மீது திணிக்க முடியாது. இதுதான் கருத்து. மரபு கல்வி என்பது அறிவியலே வேண்டாம், கணிதமே வேண்டாம் என்பதல்ல. அறிவியல் வேண்டும், கணிதம் வேண்டும், நிச்சயமாக வேண்டும். எது அறிவியல் என்பதில் இருக்கிறது, எது கணிதம்? நான் மரபு கல்வியில், நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் மரபு கல்வி முறையில் கணிதம் என்று கூட அதை குறிப்பிடக்கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படித்தான், அது எண்ணியல், அது கணிதம் அல்ல. முறையாக அதை அழைக்க வேண்டும் என்றால் எண்ணியல் என்று அழைக்க வேண்டும். கணிதம் என்று அழைப்பது படித்தவர்கள். ஏன்னா அவர் கணக்கு போடுவது, அவ்வளவுதானே சார். மேத்ஸ் அவ்வளவுதான். மேத்ஸ்னா என்ன? அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அது கணக்கு. நாங்கள் அதை பற்றி அதெல்லாம் சும்மா 2 நாளில் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதையெல்லாம் நீ 7 வருஷம் சொல்லி கொடுத்துட்டு இருப்ப உட்காந்து, வாய்ப்பாடம் மனப்பாடம் பண்ணு. அதெல்லாம் 2 நாள் குழந்தைகள் கையில ஒரு 500 ரூபாய் பணத்தை கொடுத்து படத்திற்கு கூட்டு போய் நீ போ, இந்த பொருள்லாம் வாங்கிட்டு மீதி எடுத்துட்டுவான்னு சொன்னா அது கூட்டல் கழித்தல் எல்லாம் கத்துக்கும். அவ்வளவுதான், கடைக்காரரே சொல்லி கொடுப்பாருங்க. வா, என்ன சில்லறை வாங்க போற அப்படின்னு. இல்ல அவர் ஏமாத்திட்டாருன்னா நீங்க வந்து இதுக்கு ஏப்பா சில்லறை வாங்கலாம் கேட்க போறீங்க. ஒரு 10 தடவை ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணா முடிஞ்சிருச்சு. 5000 ரூபாய் நீங்க ஏன் செலவு பண்ண போறீங்க? பொருள் தானே வாங்குறீங்க. இவ்வளவுதான் கூட்டலும் கழித்தனும். இதை விட என்ன இருக்கு? வானத்துல பறவைகள் பறந்து போயிட்டு இருக்கும்போது இந்த கொக்கு எத்தனை போகுதுன்னு என்ன அப்படின்னு சொன்னா வேலை முடிஞ்சிச்சு. இது இவங்க கொக்கு படம் போட்டு இதுல எத்தனை இருக்குன்னு என்ன அப்படின், அது தூங்கி தூங்கி வழிஞ்சிட்டே எண்ணிட்டு இருக்கு. இதுல எத்தனை டக்கு இருக்கு, இதுல எத்தனை குறவு இருக்கு அப்படின்னா கடுப்பாக தான் செய்யும். அதை வேற 1, 2, 3 சொன்னா உனக்கு பிடிக்காது. 1, 2, 3, 4 சொல்லணும். அத வந்து வாத்துன்னு சொன்னாலும் பிடிக்காது, டக்குன்னு சொல்லணும். உன்ட்ட அவ்வளவு பிரச்சனை இருக்கு இப்ப எங்களுக்கு. உனக்கு என்ன 1, 2, 3 சொல்லணும், அவ்வளவுதானே. வேலையை பார்த்துட்டு போ. 1, 2, 3 அறிமுகப்படுத்திட்டு இந்த பாரு, அங்க தென்னை மரம் எத்தனை இருக்கு பாரு, அந்த தென்னங்குலையில எத்தனை காய் இருக்குன்னு எண்ணி சொல்லணும். இப்படித்தான் படித்தார்கள், இப்படித்தான் காலகாலமாக கல்வி கற்றார்கள். எங்க அச்சு இருந்தது, எங்க காகிதம் இருந்தது, எதை பார்த்து மனப்பாடம் செய்தார்கள்? நேரடியாக பொருள்களை பார்த்து கற்றுக்கொண்டார்கள். கூட்டினார்கள், கழித்தார்கள், பெருக்கினார்கள், வகுத்தார்கள். பெருக்குதலையும் வகுத்தலையும் நடைமுறையில் கற்றுக் கொடுக்கும் பொழுது அது கல்வி. அதை யார், ஒரு குழந்தை அதை துன்பமாக கருதாது. ஒரே ஒரு குழந்தை, நீங்கள் ஒரு குழந்தையிடம் தோட்டத்திற்கு வேலை செய்ய சொல்லிவிட்டு கையிலே ஒரு 100 விதைகள் கொடுத்து இந்த 100 விதைகளை குறிப்பிட்ட பரப்பளவுக்குள் நீ நடவு செய்ய வேண்டும், இந்த பரப்பளவை நீ அளந்துகொள் என்று 1 அடி குச்சி கொடுத்து விட்டு இந்த குச்சி எத்தனை குச்சி இருக்கிறது என்று அளந்து விட்டு வா என்று சொல்ல, அளந்து விட்டு வந்து ஒரு பக்கம் 100 அடி இருக்கு, அப்ப இந்த பக்கம் எத்தனை இருக்கு என்று அளந்து பார். 100, இந்த பக்கம் 4 பக்கம் 100 இருக்கா, இப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 400 அடி. நீ சுத்தி வரும்போது அது 400 அடி இருக்கா, இதுதான் சுற்றளவு. முடிந்து விட்டது. ஒரு மாடு தோட்டத்தில் கட்டப்பட்டிருக்கும் பொழுது அதனுடைய கயிற்று நீளம் 72 மீட்டர், அந்த இடத்தின் பரப்பளவு 82 மீட்டர். இதனுடைய இது எவ்வளவு தூரத்துக்கு புல் மேயும் அப்படின்னா அது எரிச்சலாகவும் ஆகாது. உனக்கு என்ன வேணும்? இது ஒரு இதுக்கு ஒரு முதல்ல சுற்றளவுனா என்ன, நீ நடந்து போற தூரம் தான் சுற்றளவு என்று நடைமுறையில் சொல்லிக் கொடுத்து, அதன் பிறகு பரப்பளவு என்றால் என்ன
எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து விட்டு இந்த 100 விதைகளை 5 குச்சிக்கு ஒரு இடத்தில் 100 விதைகளை விதைத்து விட்டு வா என்று சொன்னால் இங்கே வேலை நடக்கிறது, கல்வியும் கிடைக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு இதெல்லாம் எனக்கு ஏன் பேசுவதற்கு ஒரு தயக்கம் இருக்கிறது என்றால், இதை யாராவது கேட்டுவிட்டு ஏதாவது ஒரு சர்வதேச தரம் உள்ள பள்ளிக்கூடத்தில் இது நல்ல ஐடியாவா இருக்கு மேடம் போடுங்க, ஒரு 1 அடி குச்சி உடைங்க, இதுக்கு ஒரு 30,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. உண்மையிலேயே பயமா இருக்கு. ஏன்னா அப்படி மரபு கல்வின்னு அறிவித்த பிறகு அப்படி எல்லாம் விசாரணை வருது. அது அப்படியே நாங்களும் செய்யறோம், என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்படி நீங்க செய்ய வேணான்றதுக்காக தான் எங்க நீங்க இங்கேயும் வந்துருக்கிறோம்னு பயந்துகிட்டு தான் நாங்க இதையெல்லாம் ஆரம்பிக்கிறோம். இங்கேயுமா அதுக்குள்ள எப்படி நாங்க நடத்ததான் போறோம், நீங்க பாக்கதான் போறீங்க, அதுக்கு 1 லட்சம் ரூபாய் உங்கள்ட்ட இங்க போனா இவ்வளவுதானா, அப்ப நல்லா இருக்காது. இங்க 2 லட்சம் ரூபாய் அங்கதான் நல்லா இருக்குன்னு சொல்ற கூட்டம் இருக்கு, நீ கவலைப்படாத, உனக்கு விருந்து இருக்கு, முதல்ல நாங்க சமைச்சிடறோம். அதுக்குள்ள இது ரொம்ப நல்லா இருக்கு. இங்க கல்வி முறை உருவாக்கப்படுவதெல்லாம் இப்படி ஏதாவது ஒரு யூடியூப்பை பார்த்து இடுப்பு ஆட்டிக்கிட்டே ஒரு டீச்சர் தமிழ் சொல்லி கொடுத்தா எல்லாமே இடுப்பு ஆட்டிக்கிட்டே சொல்லி கொடுக்குது. ஒரு இடுப்பு ஆட்டிட்டு தமிழ் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு காணொலி. அதுக்கப்புறம் பார்த்தா அதை பார்த்து நிறைய பேர் இடுப்பு ஆட்டிட்டே சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு பிடிக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அந்தமா அப்படி சொல்லி கொடுத்து நீ தலையாட்டிட்டு தான் சொல்லி கொடுக்க. ஆனா அவனா சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் நீ யூடியூப்ப பாத்தீங்கன்னா உன்னை எல்லாம் டீச்சர்னு ஒத்துக்க முடியுமா? நீ என்ன டீச்சர், ஆணோ பெண்ணோ? ஆனா அவனா சொல்லி கொடுக்கறதுக்கு உனக்கு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் தேவைப்படுது. இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு பிழப்பு எங்கேயாவது இருக்குமா? எந்த ஒரு கல்வி முறை, எந்த இங்க இருக்கக்கூடிய எந்த மாற்று கல்வி அல்லது எந்த வணிக இந்த நவீன வணிக கல்வி சொந்தமாக கற்பிக்கும் முறையை உருவாக்கி இருக்கிறது? ஒரு பள்ளிக்கூடத்தை சொல்லட்டுமே, இந்த டீச்சிங் மெத்தடாலஜி நாங்க தான் சார் உருவாக்கணும்னு யாராவது சொல்லட்டும். அப்படி ஒரு மெத்தடாலஜி இல்லையே உன்ட்ட. அப்படி நீ வச்சிருந்தாலும் எங்கேயோ நீ பாத்திருக்க, எங்கேயோ பாத்திருக்க, இல்ல அப்படி ஒரு வாத்தியார் சொல்லிட்டு இருக்காரு, 5,000 ரூபாய் சம்பளம் கூட கொடுத்து தூக்கி இருக்கிற அவர். இவ்வளவுதான். இப்படி அடிப்படையான கல்வியும் தவறு, அதை கற்பிக்கும் முறையும் தவறு என்னும் நிலையில் இருக்கக்கூடிய இன்றைய கல்வி சூழலில் மரபு கல்வி என்ற ஒன்றை உருவாக்குவது என்பது காலத்தின் தேவை என்று நான் உணர்ந்திருக்கிறேன். மரபு கல்வி என்பது ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான, ஒரு தனி மனிதருக்கு சொந்தமான கருத்து பெட்டகம் அல்ல. இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் உரிமை உடைய செல்வம் மரபு கல்வி என்பது. எல்லா மனிதர்களுக்கும் மரபு கல்வி தேவை. மரபு கல்வி என்பது இயற்கையை பற்றியும் இயற்கைக்கும் மனிதர்களுக்குமான உறவை பற்றியும் மரபு வழிப்பட்ட சிந்தனைகளில் இருந்து தொகுத்து எழுதப்படும் பாடம். இயற்கை என்றால் என்ன, மனிதர்களுக்கும் இயற்கைக்கு என்ன உறவு, எங்கே ஒட்டி இருக்க வேண்டும், எங்கே விலகி இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தர வேண்டும். அதற்குத்தான் அறிவியல், அதற்குத்தான் எண்ணியல். இந்த போராட்டம் காலகாலமாக எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்குத்தான் வரலாறு. அதுதான் உண்மையிலே வரலாறு. தொல்காப்பியத்திலே மரபியல் எழுதுகிறார், ஓரறிவு உடைய உயிர்கள் தான் முதலில் தோன்றின, 6வது அறிவு வரை பரிணாம வளர்ச்சி கொள்கையை அவர் பதிவு செய்துவிட்டு என்பனார் புலவர் என்று ஏற்கனவே புலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். தொல்காப்பியத்திலே பல இடங்களிலே என்பனார் புலவர், இதை நான் சொல்லவில்லை, ஏற்கனவே நம்முடைய புலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அவ்வளவு செய்திகள், பூமி எப்படி தோன்றியது, உயிர்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைகின்றன, தமிழ் மொழியுடைய, தமிழ் மொழிக்கு பின்னால் இருக்கக்கூடிய மறைபொருட்கள் என்ன, உடலில் உள்ள காற்றின் அசைவுக்கும் தமிழ் மொழியின் எழுத்துக்களுக்கும் என்ன உறவு என்று பிறப்பியல் சொல்கிறது. தமிழ் மொழியில் எந்த எழுத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று பிறப்பியல் சொல்கிறது. தமிழ் மொழி ஒரு மனிதரின் உடலில் உந்தியில் தோன்றும் காற்று உச்சந்தலை வரை பயணித்து தமிழின் சொற்கள் எழுத்துக்கள் பிறக்கின்றன என்று தொல்காப்பியர் துல்லியமாக காங்க க எப்படி பிறக்கிறது, ச எப்படி பிறக்கிறது என்று 30 எழுத்துக்களுக்கும் அவர் பதிவு செய்திருக்கிறார் பிறப்பியல் என்ற அதிகாரத்தில். இதெல்லாம் தானே செய்ததாக அவர் சொல்லவில்லை, இதெல்லாம் எனக்கு முன்னே இருந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இதுதான் வரலாறு. இப்பொழுது வரலாறு என்றார் வாரன் ஹேஸ்டிங் பிரபு செய்த சீர்திருத்தங்கள் என்ன சொல்லு,
லார்டு கார்ல் வாலிஸ் என்னெல்லாம் செஞ்சாரு, டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்த திட்டம் என்ன, இதான் வரலாறு. இப்போ இதெல்லாம் தேவையா? காரன் வாலிசோட பேரன் கூட அவன் படத்தை செருப்பால் அடிச்சிருப்பான் நேரம். நீ இன்னும் அவன் படத்தை போட்டுட்டு அவர் செய்த சமூக சீர்திருத்தங்களா என்ன, நன்மைகள் என்ன தீமைகள் என்ன, வெள்ளையர் ஆட்சி காலத்துடைய நன்மை தீமைகள் இன்னுமே உனக்கு அதுல நன்மை தான் தெரியுமாடா. ரெண்டுமே சீர்தூக்கி பாக்குறாராம். ஏதாவது ஒண்ணு சொல்ல, நான் வாத்தியார்கள்ட்டையும் இந்த பாடத்திட்டத்தை உருவாக்குறவங்கள்ட்டையும் விளையாடணும்னு நினைச்சிட்டு இருக்கிற கேள்விதான். நீ எதுலையாவது இதுதான் அதுதான் ஒண்ணு சொல்ல, இதான் நீ ஒண்ணு சொல்ல. ஏன்னா நீ எப்பவுமே நன்மை தீமைனே பிரிக்கிற. சரி, நீ எந்த பக்கம் நிக்கிற சொல்லு அப்படின்னா தெரியாது, பக்கம் பக்கம் முழிக்கும். ஏன்னா தெரிஞ்சாதான் பாடமா எழுதிருமே. ஏதாவது ஒண்ணு இல்லங்க, ரெண்டையும் தான் சொல்லிவிடு. ரெண்டு சொல்லு கொடுப்பு ராஜா, உன்ன நான் வேணான்னு சொல்ல. உனக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல சொந்தமா, இருக்கா? அதை முதல்ல சொல்லு. ஆங்கிலேயர் ஆட்சி காலம் இந்தியாவுக்கு நன்மை செய்தா தீமை செய்தா? இது சாதாரணமான கேள்வி தானே. இதுக்கு நீ இத்தனை பக்கம் எழுதுறல்ல, நீ பாடத்தெல்லாம் எழுத வேணாம், நானும் வெளியில சொல்ல மாட்டேன், உன் கருத்தை சொல்ல. அது நன்மை செஞ்சதா தீமை செஞ்சா? ரெண்டு தானே செஞ்சது. இந்த பஸ்ல போயிட்டு இருக்கிறவன் எச்சு துப்புனா கூட ரெண்டு தான் செய்யறான். அவன் எச்சு துப்புனதுனாலதான் நீ போய் மூஞ்சிக்கலாம், அது நல்லதுதானு சொல்லலாம். எச்சு துப்புலாம் நீ மூஞ்சி கழுவி இருக்க மாட்டல்ல, அவன் உன் மூஞ்சி கழுவி வச்சால அப்படி கூட சொல்லலாம். ஆனா அதை பத்தி நீ என்னதான் நினைக்கிற? எல்லாத்துக்குமே நன்மை என்ன தீமை என்ன ரெண்டுமே இந்த பக்கம். இதுல வேற இதுல 9 பாயிண்ட் இருந்துச்சா, இங்க 9 பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஏன்னா அதுல ஒரு இது பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்ப அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் மதிப்பீடு செய்ய அப்படி நன்மை தீமை எழுதணும். நன்மைகள்னு 8 எழுதிட்டு தீமைன்னு 9 எழுதுனா அது வேற ஒரு மத விரோதம். இல்ல நன்மைகள்னு 10 எழுதிட்டு தீமைன்னு 7 எழுதுனா இது வேற மத விரோதம். எதுக்கு இதுல 9 அதுல 9? வம்பே வேணாம் சார், எதுக்கு பிரச்சனை? இது வரலாறா? அவுரங்கசீப் எத்தனை பொண்டாட்டி வச்சிருந்தாரு, அவர் என்ன கட்டினாரு, என்ன வரி விதிச்சாரு, இதெல்லாம் வரலாறா? எது வரலாறு? தனித்தமிழ் இயக்கம் என்று ஒன்று இருந்தது. அந்த தனித்தமிழ் இயக்கத்தில் தான் அதை தொடங்கி வைத்தவர் தான் பாம்பன் சுவாமிகள். இத சொன்னா அது வரலாறு. ஏன் தனித்தமிழ் இயக்கம் தேவைப்பட்டது? தமிழில் வடமொழி சொற்கள் அதிகமாக கலந்திருந்தன. பாம்பன் சுவாமிகள் தான் முதலில் முருகனுடைய திருப்பெயரை தமிழ் சொற்களாக மட்டுமே பதிவு செய்வேன் என்று சுப்பிரமணியம் போன்ற சொற்கள் எல்லாம் நீக்கிவிட்டு முருகனுக்கு தமிழ் பெயர்களை மட்டுமே உருவாக்கி ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அதன் பிறகு மறைமொழி அடிகள் வந்தார். இந்த மொழி எப்படி பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னால் அது வரலாறு. அது பாடத்தில் உண்டா? பாம்பன் சுவாமிகள் என்ன இந்திய நாட்டுக்கு ஆபத்தானவரா? கிடையாது. மறைமொழி அடிகள் என்ன தேசத்துறையா? கிடையாது. ஏனென்றால் இவர்கள் அவர்களை அந்த பாம்பன் சுவாமிகளையும் படிப்பது கிடையாது, மறைமொழி அடிகளையும் படிப்பது கிடையாது. வரலாறு என்றால் ஒரு பாடத்திட்டம், அது வெள்ளக்காரர்கள், அதுக்கப்புறம் முகலாயர்கள். இங்க இருப்பவர்களை பற்றி பேசக்கூடாது, அவ்வளவுதான். தமிழ்நாட்டை பற்றி பேசக்கூடாதுதான் வரலாறு. சுருக்கமா ஏன் சுத்தி வளர்த்து சுருக்கமா பேசிடலாமே. தமிழ்நாட்டை பத்தி பேசாம எழுதுனா அதுக்கு பேர் வரலாறு. அப்படியே தமிழ்நாட்டை பத்தி பேசுறாலும் தமிழ்நாட்டுக்கு காந்தியடிகள் வந்ததை பத்தி தான் பேசணும். அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். தமிழ்நாட்டுக்கு காந்தியடிகள் எப்போ வந்தாரு, தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி வெள்ளக்கார துறை எப்போ வந்தாரு, அதை பத்தி பேசுவோம். அதான் தமிழ்நாட்டு வரலாறு. தமிழ்நாட்டுக்கு என்று வரலாறே கிடையாதா? தொல்காப்பியருடைய பாடல் பாடத்திட்டத்தில் இருக்கும், ஆனா தொல்காப்பியர் யாருன்னு பாடத்திட்டத்தில் இருக்காது. திருக்குறள் பாடத்திட்டத்தில் இருக்கும், ஆனா திருவள்ளுவர் யாருன்னு பாடத்திட்டத்தில் இருக்காது. எங்கேயா யாரா சொல்லட்டுமே, திருவள்ளுவர் எங்க போனாரு? கன்னியாகுமரியில, மயிலாப்பூர்லயே. தெளிவா சொல்ல பாப்போம். மயிலாப்பூர்னு 10 பேர் சொன்னா கன்னியாகுமரி 20 பேர் சொல்றாங்க. இதுக்கு ஆய்வு உண்டா? ஆய்வு செய்தால் கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்க முடியல. இதற்கு ஆய்வு கிடையாது. ஆதித்த நல்லூரில் 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் தோண்டி எடுக்கப்பட்டது, அதை பற்றி பாடம் உண்டா? என்ன அந்த வரலாறு எங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு? பொருணை நாகரிகத்தை பற்றி உண்டா, இல்ல தாமிரபரணி நாகரிகம் நான் சொல்வது தாமிரபரணி நாகரிகத்தை பற்றி உண்டா? ஈரோட்டுக்கு பக்கத்தில் துறைமுகம் இருந்தது, ஈரோட்டுக்கு பக்கத்தில் பாடத்திட்டத்தில் உண்டா? இதெல்லாம் தொல்பொருள் ஆய்வுத்துறை சொல்வதுதான், என்னுடைய கருத்து அல்ல. அது ஏன் பாடத்திட்டத்தில் இல்லை? இதுதானே வரலாறு. கொற்கை துறைமுகத்தை பற்றி பாடத்திட்டத்தில் உண்டா? கிரேக்கர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து காலனி அமைத்து குடியிருந்தார்கள். அவர்கள் இருந்த இடத்திற்கு யவனச்சேரி என்று பெயர்.
யவனர்கள் வாழ்ந்த இடத்திற்கு யவனச்சேரி என்று பெயர். பூம்புகாரில் இருந்தார்கள். தமிழ்நாட்டின் பல கடற்கரையோரங்களில் கிரேக்கர்கள் குடியிருப்புகளை அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பாடத்திட்டத்தில் உண்டா? அவர்களை பற்றி வரலாறு உண்டா? இதை சொன்னால் வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் என் பிள்ளைக்கு வராது. ஒரு கிரேக்கனும் ரோமானியனும் வந்து உன்னுடைய பாட்டன் முப்பாட்டனிடம் வேலை செய்தான் என்ற வரலாற்றை நீ பதிவு செய்தால் இந்த மண் எனக்கு சோறு போடும் என்ற நம்பிக்கை இந்த குழந்தைக்கு வரும். ஆனால் நீ அதை செய்ய மாட்டாய். வரலாறு எழுதும் பொழுதே வெள்ளைக்காரர்கள் வரவில்லை என்றால் தண்டவாளமே இருந்திருக்காது. அவ்வளவுதான். இன்னைக்கு பேசலாம் சார், அவங்க மட்டும் இல்லைன்னா இவ்வளவு டேமே கட்டிருக்க முடியாது, இவ்வளவு தண்டவாளமே போட்டிருக்க முடியாது. ரயில் பெட்டி கண்டுபிடிப்பது அல்லது சுரங்கங்கள் தோண்டுவது என்பது இயற்கையை சீரழிக்குமா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே, தண்டவாளங்கள் போடுவதே மிகப்பெரிய சாதனை என்று நீ கூறினால் வெள்ளைக்காரர்களுக்கு சமைத்து கூட சாப்பிட தெரியாத காலகட்டத்தில் நாங்கள் கப்பல் கட்டினோமே, அதை பற்றி நீ பேசுவாயா? சமைத்துத்தான் சாப்பிட வேண்டும் என்ற தகவலே தெரியாத காலத்திலேயே நாங்கள் அப்படி வாழ்ந்தோமே, நாங்கள் அல்ல நீயும் நானும் வாழ்ந்தோமே, அதை பற்றி பேசுவாயா? பேச மாட்டேன். ஏனென்றால் இந்த பாடத்திட்டம் ஒரு மனநிலையை உருவாக்குவதற்காக வடிவமைக்கப்படுகிறது. தற்சார்பு தன்மையோடு உன்னால் வாழ முடியாது. நீ அண்டி பிழைக்க பிறந்தவன், நீ அண்டி பிழைக்க பிறந்தவள். ஒரு நிறுவனத்தை தான் நீ நம்பியிருக்க வேண்டும், அமெரிக்காவை தான் நீ நம்பியிருக்க வேண்டும், இங்கிலாந்தை ஐரோப்பாவை நம்பியிருக்க வேண்டும், அல்லது அவர்கள் இங்கே வந்து நிறுவனங்கள் நடத்தினால் அவர்கள் காலை நக்கி பிழைப்பதை தரும் உனக்கு ஒரு வழி இல்லை. ஏனென்றால் உனக்கென்று ஒரு வரலாறு கிடையாது, உன்னுடைய உனக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது என்றால் அவர்கள் வந்த பிறகுதான் என்ற மனநிலையை உருவாக்குவதற்காக இங்கே மிக தெளிவாக ஒரு பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டு 40-50 ஆண்டுகளாக அது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுவிட்டது. மாற்று கல்வி என்ற பெயரில் இவை அனைத்திற்கும் மாற்றாக ஏதாவது ஒன்று இருந்தால் பரவாயில்லை, அப்படி ஒரு மாற்றம் கிடையாது. அறிவியல் கோட்பாடு என்று இந்த பள்ளிக்கூடங்கள் எதை சொல்கின்றனவோ அதைத்தான் நீங்களும் சொல்கிறீர்கள். வரலாறு என்று எதை சொல்லி என்ன பெர்செப்ஷன் என்ன, உங்களுடைய வரலாற்றை பற்றி உங்களுடைய பார்வை என்ன, அவர்கள் சொல்வதுதான் நீங்களும் சொல்கிறீர்கள். இப்போது கூடுதலாக இப்பொழுது என்ன சேர்ந்திருக்கிறது என்றால், அதை நான் ஏற்கனவே பெங்களூரில் பேசும்போது கூட குறிப்பிட்டேன், குழந்தைகளுக்கு நன்றாக ஓவியம் தெரிந்த குழந்தைகளை ஓவியம் வரைவிடுங்கள், இசைத்திறமை உள்ள குழந்தைகளுக்கு இசை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்ன பிறகு இந்த மாற்றுக் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வந்து ஒரு ஓவிய டீச்சர், நாங்க ஆல்டர்னேட் எஜுகேஷன் அப்படின்னா என்ன, அங்க ஒரு ஓவிய டீச்சர் இருப்பாங்க, அது ஓவியமே தேவையில்லை என்ற குழந்தைக்கு உட்காந்து கோடு போட கத்து கொடுத்துட்டு இருக்கோம். அது சும்மா விட்டா ஏதாவது வரையும். அப்புறம் ஒரு மியூசிக் டீச்சர், இதெல்லாம் மாற்று கல்வி. அப்புறம் ஏதாவது ஒரு தொழிற்கல்வி இல்ல கலை கல்வி ஏதாவது ஒண்ணு, மண்ணு களிமண்ல ஏதாவது செய்யுங்க, அப்புறம் பேப்பர்ல ஏதாவது செய்யுங்க, இதெல்லாம் செய்யலாம். இதையே வச்சு வாழ முடியுமா? வேற ஏதாவது தெரியும் இல்லையா? பூமினா என்ன, வானம்னா என்ன, நீர்னா என்ன, நெருப்புனா என்ன, தெரிஞ்சாதானே வாழ முடியும். அதான அறிவியல். அறிவியலே தெரியாம எப்படி வாழ்றது? அது இந்த காலத்துல எப்படி அறிவியல் தெரியாம வாழ முடியும்? எவ்வளவு கேள்விகள் வருது. நோய் வந்தா என்ன செய்யறதுன்னா அறிவியல் தெரிஞ்சாதான் துணிச்சலா இருக்க முடியும். அறிவியல் தெரியலன்னா அடுத்தவர்கள் சொல்றதை கேட்டுட்டு இருக்கணும். அப்படியெல்லாம் மாற்றுக் கல்வியில ஏதாவது பாடத்திட்டம் இருக்கிறதா? கிடையாது. அப்படி ஒரு பாடம் நடத்தினாலும் நவீன கல்வி என்ன சொல்லுதோ அதையே ரொம்ப எளிமைப்படுத்தி நடத்துவது. ஆக இங்கே எல்லா துறைகளுக்கும் மரபு வழியில் தீர்வுகள் உருவாக்கப்பட்ட பிறகும் கூட கல்வி எனும் துறையில் மரபு வழியில் தீர்வுகள் எழுப்பப்படவில்லை. அதன் காரணமாக இன்று வரை அப்படி ஒரு கல்வி முறை உருவாகவில்லை, அப்படி பாடங்கள் இன்று வரை முழுமையாக எழுதி முடிக்கப்படவில்லை என்பதால் நண்பர்களே, நாம் இழந்து கொண்டிருக்கும் செல்வங்கள் ஏராளம், ஏராளம் மீட்டெடுக்க முடியாத செல்வம். இயற்கை சீர்கேடுகளிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கே நமக்கு தெரியவில்லை, சமூகத்துக்கு அதுவே தெரியும். ஒரு எளிமையான ஒரு கேள்வி, இவ்வளவு ஒரு 20 மாடி உயரத்துக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படுகின்றன, எதிர்காலத்தில் நிலநடுக்கங்கள் அதிகமாக வரும் என்று, அதெல்லாம் நான் சொன்னால் அது மூட நம்பிக்கை, புத்திசாலிகளே சொல்லிவிட்டார்கள், புத்திசாலிகள் தான் சொல்கிறார்கள். என்ன என்ன செய்வதாக உத்தேசம், என்ன செய்யலாம், அல்லது சிந்திக்காமல் விட்டு விடலாமா, வந்தால் பார்த்துக் கொள்ளலாமா, அல்லது முன்னறிவிப்பு பின்னறிவிப்பு என்று வச்சு பின்னறிவிப்பு கேட்க நாம இருக்க வேண்டுமே, முன்னறிவிப்பு கேட்கலாம். ஒரு சில இடங்களில்
லேசாக குலுங்கி முதுகை சொரிந்து கொள்ளும் என்று கேட்கலாம். அதற்கு பிறகு என்ன தீர்வு இருக்கிறது இந்த கட்டுமான தொழில்நுட்ப துறையிடம், என்ன தீர்வு என்று கேட்டால், ஜப்பானில் உள்ளது போல ரப்பர் வீடுகள், அதாவது நிலநடுக்கம் வந்தாலும் அப்படி ஆடும் உடையாது, ஒரு 2-10 லட்சம் ரூபாய் கூடுதல் ஆகும். தீர்வு என்பது ஒரு சிக்கலிலிருந்து தப்பிக்கும் வழி என்று உங்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். தீர்வு என்பது சிக்கல் உருவாகாமல் தடுக்கும் வழி. ஏன் நிலநடுக்கம் வருகிறது என்பது கல்வியில் கிடைக்கும், படிப்பில் கிடைக்காது. ஏன் நிலநடுக்கம் வருகிறது என்று தெரிந்தால் நிலநடுக்கம் வராமல் எப்படி வாழ்வது என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு எந்த காலத்திலும் ஏன் என்ற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்வதில்லையே. நீங்கள் ஏன் என்று கேட்டால் அவர்கள் எப்படி என்று பதில் சொல்வார்கள். எனக்கு ஏன் மாரடைப்பு வந்தது என்று ஒருவர் கேட்டால் கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தா வரும், அது பதிலா? அவர் ஏன் வந்தது என்று கேட்டால் நீ எதனால் வந்தது என்று சொல்கிறாய். அவருக்கு ஏன் வந்தது? கொழுப்பு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து விடுகிறதா? இல்லை. ஏன் எனக்கு வந்தது என்று மறுபடியும் அவர் கேட்டால் அதெல்லாம் ஒரு சிலருக்கு தாங்க வரும். எனக்கு ஏன் வந்தது சர்க்கரை நோய், எனக்கு ஏன் வந்தது புற்றுநோய் என்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவரும் உலகத்தில் கிடையாது. அது மட்டுமல்ல, இந்த பூமி ஏன் உருண்டையாக இருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்ல தெரியாது. பூமி உருண்டையாக இருப்பதால் என்னென்ன நன்மைகள் என்று மட்டும் சொல்ல தெரியும். ஏன் என்ற கேள்வி அறிவில் இருந்து புறப்படாது. ஏன் என்ற கேள்வி மெய்யறிவில் இருந்து, ஞானத்திலிருந்து வரக்கூடியது. நிலநடுக்கம் ஏன் வருகிறது, பெருவெள்ளம் ஏன் வரப்போகிறது, பெரும் புயல்கள் ஏன் வருகின்றன என்று கேட்டால் அறிவில் பதில் இல்லை, ஞானத்தில் உண்டு. மனிதர்களுடைய சீரழிந்த வாழ்க்கை முறை, மனிதர்களுடைய சீரழிந்த மனநிலை புவிச்சூழலை கெடுத்து புவி ஒரு முடிவை எடுத்து இங்கு இவையெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் பதில். ஆனால் இந்த பதிலை சொல்லிவிட்டால் உங்களை நிர்வாகம் செய்ய முடியாது, உங்களை ஆட்சி செய்ய முடியாது, உங்களை வைத்து வேலை வாங்க முடியாது, எல்லாவற்றுக்கும் மேலாக இவ்வளவு பேருக்கு வீடு தர முடியாது, இவ்வளவு பேருக்கு நிலம் தர முடியாது. 144 சதுர கிலோமீட்டர் மக்கள் இன்றைக்கு காலி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவர்கள் காலி செய்வதற்கு 10 ஆண்டுகள் ஆகும். ஆனால் நான் சொல்கிறேன், கடைசி நிமிடம் வரை அங்கே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கடைசி நிமிடம் வரை அங்கே மனிதர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் ஏன் இது நடக்கிறது என்ற கேள்வியை கொஞ்சம் கூட சிந்திக்காத ஒரு கூட்டம், ஒரு ஒரு 2015 பெருவெள்ள காலத்தில் நாங்கள் ஒரு சென்னையுடைய ஒரு மிகப்பெரிய ஏரி, அந்த பள்ளிக்கரணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி கல்லுக்குட்டை, அந்த ஊருடைய பெயரே கல்லுக்குட்டை. அங்குதான் சாக்கடை தண்ணீரில் நாங்கள் எல்லாம் ஏறத்தாழ 7-8 நாட்கள் வேலை செய்தோம். ஒரு நேரலை தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடந்த பொழுது அந்த ஊருக்கு மையத்திலேயே நான் உட்கார்ந்து கொண்டு இந்த ஊரை இவர்கள் எல்லாம் காலி செய்வதை தவிர வேறு வழியில்லை என்று சொல்லிவிட்டேன். சுற்றிலும் இருந்தவர்கள் எல்லாம் பாய்ந்தார்கள். நேரலையில் சொல்லிவிட்டேன். அருகே இருந்த ஒரு பெண்மணி அதை வேறு விதமான சிக்கலாக மாற்றி திரித்து பேசி கோபத்தை கிளறிவிட்டார். பிறப்பின் அடிப்படையில் நான் ஏதோ பேசியதாக திரித்து விட்டு சிக்கலை பெரிதுபடுத்தி விட்டார். எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவாளர் இளைஞன், அந்த பையன் ஒரு இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்த இளைஞன், என்னிடம் சண்டை போடும் பொழுது சொல்கிறான், ஏரியில் வீடு கட்டக்கூடாது என்று சொல்வது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை என்று என்னிடம் கேட்டான். ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது அவன் சொன்னான், துபாயில் எல்லாம் கடலுக்குள்ளேயே நகரங்கள் அமைக்கிறாங்க தெரியுமா என்று கேட்டான். துபாயில் கடலுக்குள்ளேயே நகரங்கள் அமைப்பவர்கள் கடல் பொங்கும் பொழுது வீடு இல்லாமல் தவிக்க மாட்டார்கள், திமிரில் செய்கிறார்கள். அங்கும் கடல் பொங்கும், அந்த நகரம் கடலுக்குள் தான் அமிழப் போகிறது, அது நீயும் பார்க்கத்தான் போகிறாய். ஆனால் அவர்கள் எல்லாம் தங்களுடைய உடைமைகளை இழந்து அல்லாடக்கூடிய ஏழைகள் அல்ல. இங்கு என்ன பகுத்தறிவுவாதம் என்ற பெயரில் இங்கு என்ன சொல்லித்தரப்படுகிறது? இயற்கையை சிதைப்பதால் பாதிப்பு இல்லை என்பதற்கு பெயர் ஒரு தத்துவமா? ஏரி குளத்தில் வீடு கட்டக்கூடாது என்று சொல்வதற்கு என்ன பெரிய ஞானம் வேண்டுமா? ஞானம் எல்லாம் அடிப்படை அறிவு, அடிப்படை. நான் தான் சொன்னேனே, மழை தண்ணீர் தேங்கி இருக்கும் போது நத்தைகள் எல்லாம் தந்தி கம்பத்தில் ஏறி நிற்கின்றன, சுவர்களில் ஏறி நிற்கின்றன. அதுக்கு தெரியுது அல்லவா, தண்ணீர் குளிர்ந்து போய்விட்டால், தேங்கி நிற்கும் தண்ணீர் குளிர்ந்து போய் கொண்டே இருக்கிறது, அதுல நத்தை இருக்காது. பெரும்பாலும் நத்தை எல்லாம் ஓடும் நீரில் இருக்கும், இல்லை என்றால் நிலத்துக்கு கீழே போய்விடும். இந்த தண்ணீரில் இருக்க வேண்டாம், மீண்டும் தண்ணீர் வரும் என்று நத்தை சுவற்றின் மீது ஏறி நிற்கிறது.
அது கல்வி கற்றது, இயற்கையிடம் அது கல்வி கற்றது. நீ கடைசி வரை கல்வி கற்க மாட்டாய், கடைசி வரை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருப்பாய், ஏதாவது ஒரு செய்தி வருமா என்று பார்ப்பாய். ஏழு இன்னும் சில காலத்தில் 6.3 ரிக்டர் தான், இதனால் பாதிப்பில்லை என்று சொல்வார்கள். நீ நம்புவாய், நீ நம்புவாய். 8.1 வந்தால்தான் இந்த வீடு இடியும், அதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்வார்கள், அதையும் நம்புவாய். அந்த வாக்கு பொய்யாகுவதை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் உன்னால் இருக்க முடியாது என்றால், நீ வெறும் மனப்பாடத்தை மட்டும் நம்பி இந்த உலகத்தை பார்க்கிறாய். நண்பர்களே, இந்த பூமியை உங்களால் அறிவுபூர்வமாக ஒரு காலத்திலும் புரிந்து கொள்ள முடியாது, ஒரு காலத்திலும் அது சாத்தியப்படாது. நீங்கள் கற்க வேண்டும் என்றால் களத்தில் இறங்க வேண்டும், உங்கள் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்றால் அவர்கள் நிலத்தில் இறங்க வேண்டும், ஆற்றில் நீந்த வேண்டும், கடலில் பயணிக்க வேண்டும், மலைகளில் ஏற வேண்டும், காடுகளில் திரிய வேண்டும். இதை தவிர கல்வி என்ற ஒன்று கிடையாது. அப்படி அவர்கள் திரியும் பொழுது சொல்லிக் கொடுக்கும் தகுதி சொல்லிக் கொடுப்பவருக்கு இருக்க வேண்டும். ஏன் மலை இப்படி இருக்கிறது, ஏன் இலைகள் பச்சையாக இருக்கின்றன, ஏன் வானம் நீளமாக இருக்கிறது என்று சொந்த புத்தியிலிருந்து, சொந்த மரபிலிருந்து செய்திகளை எடுத்து சொல்லிக் கொடுத்தால் அதற்கு பெயர் மரபு கல்வி. அதை விடுத்து விட்டு பொத்தாம் பொதுவாக காட்டுக்கு கூட்டி செல்வது, அது ஒரு பெருமை பொழுது. என் குழந்தை இப்ப மாதம் மாதம் நாங்க காட்டுல விளையாடுறோம், மாதம் மாதம் நாங்க இப்ப ஆறுகள் குளங்களுக்கு எல்லாம் போறோம், நீ டூர் கூட்டு போயிட்டே இருக்கிற, அதுல என்ன உனக்கு பெருமை? போற இடத்தை பற்றி சொல்லி கொடுக்க வேண்டும் அல்லவா? பிக்னிக் போவதெல்லாம் கல்வியா? ஒரு ஆற்றுக்கு கூட்டி கொண்டு போனால் அந்த ஆற்றை பற்றி உனக்கு பாடம் நடத்த தெரிய வேண்டும். அந்த குழந்தைகள் எதை கற்றுக்கொள்ளும்? ஒரு மீன் இனத்தை பார்த்தால் இந்த மீன் இனம் சேற்றில் வாழுமா அல்லது நீரின் மேல் பகுதியில் வாழுமா என்று கற்றுக் கொடுத்தால் தான் அது கல்வி. ஒரு மீனின் தோற்றத்தை வைத்து அது அதனுடைய வாழிடத்தை சொல்ல முடியும், அது தெரிந்தால்தான் கல்வி. எதையுமே சொல்லாமல் ஒன்று கூட்டிக் கொண்டு திரிவது, இல்லை என்றால் பள்ளிக்கூடத்தில் அடைப்பது என்ற இந்த இரண்டு நிலைகளும் பயனற்றவை. இவையெல்லாம் கல்வியே அல்ல. ஏதோ ஏற்கனவே ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தை கட்டி வைத்து விட்டு நான் பேசவில்லை, நான் ஒரு காலத்தில் பள்ளிக்கூடத்தை கட்டவும் மாட்டேன். ஆசிரியர்களுக்கு ஒப்பிக்க தெரிய வேண்டும், எனக்கு அது தெரியாது. ஆகவே என்னால் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கட்ட முடியாது. நான் ஒரு கல்வி முறையை இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த கல்வி முறையை குறைந்த அளவு ஒரு சிலருக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன், கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு இதில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதுதான் இந்த உரையின் வழியாக நான் உணர்த்த விரும்பும் செய்தி. எல்லாவற்றையும் யாரோ செய்வார்கள், எங்காவது கொண்டு போய் பிள்ளையை சேர்த்து விடலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் காலம் இது அல்ல. உங்களில் இருந்து பலர் மரபு கல்வி முறையை உருவாக்குவதற்கும் மரபு வழிபட்ட செய்திகளை திரட்டுவதற்கும் வந்தே தீர வேண்டும். உங்களுக்கு எந்த துறையில் ஆர்வம் இருக்கிறதோ அந்த துறையில் உள்ள மரபு சார்ந்த செய்திகளை தயவு செய்து ஆவணப்படுத்துங்கள். இதற்காகத்தான் நான் அம்மாழ்வார் ஐயாவை பற்றி குறிப்பிட்டேன். அவர் வேளாண் துறையில் நுழைந்த பிறகு மரபு சார்ந்த வேளாண் தொழில்நுட்பங்கள் எல்லாம் ஆவணப்படுத்தினார், பேசினார், எழுதினார், செய்து காட்டினார். இன்றைக்கு நாம் அதையெல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படி நெசவு துறையில், கட்டுமான துறையில், இசைத்துறையில், சிற்பத்துறையில் ஆவணங்கள் தேவைப்படுகின்றன. இந்த உரையை கேட்கும் எவரும் தம்முடைய விருப்பம் சார்ந்த அல்லது தம்முடைய குலம் சார்ந்த திறமைகளை, நுட்பங்களை ஆவணப்படுத்த முன்வர வேண்டும். எழுதுங்கள், தயவு செய்து எழுதுங்கள், எல்லாவற்றையும் பதிவு செய்யுங்கள். அப்படி நீங்கள் பதிவு செய்து சேகரித்து வைப்பவைதான் நம்முடைய குழந்தைகளுக்கான கல்வியாக இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் மாறும். இதையும் நாம் செய்யாவிட்டால் குழந்தைகளுக்கு அவர்கள் கொடுப்பது மட்டும்தான் கல்வி என்ற நிலைமை உருவாகும். குழந்தைகள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட உயிரினங்களைப் போல, செயற்கையாக தீவனங்கள் கொடுத்து உருவாக்கப்படும் வளர்க்கப்படும் உயிரினங்களைப் போல எதிர்பார்ப்புகள் இல்லாதவர்களாக மாற்றப்படுவார்கள். அவர்களால் நிறுவனங்கள் இல்லாமல் வாழ முடியாது. ஒரு தொழில் நிறுவனம் மூடப்பட்டால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு வரும். அவர்களால் கடன் வாங்காமல் வாழ முடியாது. அவர்களால் மருந்து நிறுவனங்கள் இல்லாமல் வாழ முடியாது. எதிர்வரும் காலத்தில் நிகழப்போகும் புவியியல் மாற்றங்களை அவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது, அவற்றோடு ஒத்திசைந்து அல்லது போராடி வாழவும் முடியாது. ஒரு வெயிலையும் தாங்க முடியாது, மழையும் தாங்க முடியாது. சுருக்கமாக சொன்னால், மரபு வழிபட்ட மெய்யறிவை, மரபு வழிபட்ட செய்திகளை உள்வாங்கிக் கொள்பவர்களால் மட்டும்தான் இனி இந்த பூமியில் உயிர் வாழ முடியும். இந்த செய்திகளை நிராகரிப்பவர்கள், இவற்றை எள்ளி நகையாடுபவர்கள் எதிர்வரும் காலத்தில் இந்த புவி வழங்கப் போகும் பரிசுகளை தாங்க முடியாமல் காணாமல் போவார்கள்.
ஆக இந்த பூமியில் சிறப்பாக வாழ்வதை பற்றி நாம் அப்புறம் பேசிக் கொள்ளலாம். 2050 December 31 பிறகு இருந்தால் பேசிக் கொள்வோம். இப்பொழுது உயிர் வாழ்வதை பற்றியாவது சிந்தித்து, கல்வி முறை என்பது வெறும் வேலை வாய்ப்புக்கானது என்ற மமதையில் இருந்து வெளியேறி கல்வி முறை என்பது வாழ்க்கைக்கானது என்ற உண்மையை புரிந்து கொண்டால், நான் கூறிய வகைகளில் உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்த்தால் 16 வயதுக்கு பிறகு உங்கள் குழந்தைக்கே தெரியும், இனி எவரிடமும் கைகட்டி வேலை பார்க்க வேண்டியதில்லை என்று அந்த குழந்தை உணர்ந்து கொள்ளும். உங்களுக்கு தெரியும், உங்கள் குழந்தையின் வளர்ச்சி போக்கை பார்த்தால் அதனுடைய 16 அல்லது 18 வயதில் நீ யாரிடமும் வேலைக்கு போகாதே என்று நீங்கள் சொல்வீர்கள். ஏனென்றால் உங்கள் மகனையோ மகளையோ பார்க்கும் பொழுது என் மகனுக்கும் மகளுக்கும் இவ்வளவு ஆற்றல் இருக்கிறதா என்று நீங்கள் வியக்க வேண்டிய சூழல் மட்டும்தான் வரும். அவர்களை சுதந்திரமாக கல்வி கற்க அனுமதித்தால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எவரிடமும் அடிமையாகாமல் எவரை நம்பியும் வாழாமல் இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்த பிறகு வாழ்க்கை இந்த புவி உங்கள் வசப்படும் என்று கூறிக்கொண்டு, இவையெல்லாம் நிகழ நமக்கு தேவையான ஆற்றல்களை வழங்கும்படி இறையை வேண்டி இந்த உரையை முடிக்கிறேன். வணக்கம்.